ஜாதியை ஒன்றில் இருந்து என்ன பண்ணுவேன், விளக்குவேன். உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை, உன் மிருக ஜீவன்களில் கூட அது என்ன பண்ண போகிறதில்லை, இருக்க போகிறதே கிடையாது. ஒரு தேசத்தை விட்டு வியாதிகள் விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்வில் பல ஆச்சரியமான விதங்கள் உங்களை நடத்தியிருக்கிறார். போன மாதங்கள் உங்களை நடத்தியிருக்கிறார். இந்த புது மாதத்துலேயும் அப்படியே அவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். ப்ரைஸ் காட். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென். அண்டர்ஸ்டாண்ட் தட். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை அது என்ன நினமுள்ளதாக்குவார், ஆரோக்கியம் உள்ளதாக்குவார். நம்ம புரியவே மாட்டேங்குது நிறைய வார்த்தை. நினமுள்ளதாக்குவார்னா நீளமாக்கிடுவாரா? உன் எலும்புகளை ஆரோக்கியம் உள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. அவர் இப்படி இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருப்பார்னா நாம் அதை தான் நம்பணும். நாம் என்னவா இருப்போம்னு தேவன் சொன்னாரோ அதை நம்ம நம்புறது தான் விசுவாச வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை நம்புறதில்லை சிலர். அவங்க என்னவா இருக்கிறோமோ அதை ஆழமாக பிடிச்சிட்ருக்காங்க. நான் என்னவா இருக்கிறேன் தெரியுமா, நான் என்ன கண்டிஷன் இருக்குது தெரியுமான்ட்டு அதை ரொம்ப ஆழமாக பிடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் என்னவா இருப்பீங்கன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் பார்ப்பதும் விசுவாசிப்பதும் இப்போ இருக்கிற அந்த நிலையிலிருந்து அவர் வச்சிருக்கிற அந்த நிலையை நோக்கி உங்கள் வாழ்க்கை போக ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதங்களிலும் கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார். ஆமென். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பீர்கள். ஆமென். ஆரோக்கியம் உங்களை வந்து சேரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பொக்கிஷங்கள் வற்றாது, உங்கள் களஞ்சியங்கள் குறையாது, உங்கள் மாப்பிசுகிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதிக்க பட்டிருக்கும். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிற வற்றாத நீரூற்றை போல் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நீரூற்றை போல் நான் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ கோரினாலும் திருப்பி வந்துடும். இப்போ இருக்கிற காசு கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும் பிரதர், மறுபடியும் வரும். சிலர் பாருங்க, கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு 1000 கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. இதை அதுக்கு பண்ணோம்னா இதுக்கு என்ன பண்ண, இல்லை 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 இல்லை. நீங்கள் நீரூற்று என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எடுத்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் செய்யும்போது அந்த காரியத்தை செய்கிறதுக்கு வேண்டியது மீண்டும் சுரக்கும், மீண்டும் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இல்லை ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஸோ தேவனால் அனுதினமும் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு பாக்கியம் பாருங்கள், கர்த்தரே உங்களை நடத்துகிறார் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட தேவனுடைய நடத்துதலை நீங்கள் பார்ப்பீர்கள், வாழ்நாளெல்லாம் பார்ப்பீர்கள். அதுதான் தேவனுடைய வாக்குகளாக இருக்கிறது பாருங்கள். ப்ரைஸ் காட். ஸோ அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் எங்கே போகணுமோ அவங்களை கொண்டு போய் சேர்ப்பார். சிலர் இருக்கிற இடத்த பார்த்துட்ருக்காங்க, ஐயோ எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோமே, இங்கேருந்து நான் கரை சேர முடியுமா, இங்கேருந்து நான் வந்து சரியான திசைகளை நோக்கி நான் செல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, போய் சேர வேண்டிய லக்குகளை நோக்கி தேவன் உங்களை நடத்த நல்லவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு சில பேர் உங்களை கூட்டிகிட்டு வந்து பாதியில் விட்டுட்டு போயிருக்கலாம். வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் மக்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை சந்திக்கிறாங்க. என்னை கூட்டிகிட்டு போவார்னு சொன்னாருங்க, ஆனால் விட்டுட்டு போயிட்டாருங்க அப்படின்ட்டு. அப்படி தத்தளிக்கிற சூழ்நிலையில் நீங்கள் நின்னா கூட உங்களை கரை சேர்க்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவர் கரை சேர்ப்பார், அவர் வழி நடத்துவார், அவர் பாதை காட்டுவார். ஆமென். ப்ரைஸ் காட். ஸோ இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள். இந்த வாழ்க்கை மாதிரி ஒரு நம்பிக்கை நிறைஞ்ச வாழ்க்கையோ தைரியம் நிறைஞ்ச வாழ்க்கையோ கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் கேட்பீங்கன்னா உங்களை போல பாக்கியவான்கள் வேறு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் பதிலை பெற்று விட்டீர்கள். ஏற்கனவே தீர்வு உங்களை நோக்கி என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் காரியமாக இருக்குது பாருங்கள். அதனால் இப்போ இருக்கிறது மாதிரியே இருந்துகிட்டு இருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்படையும், இன்னும் மேலாகும், இன்னும் சிறப்பான இடங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேன். எத்தனை 1000 வரம் வந்தாலும் அதே தான் சொல்லுவேன். ஏன்னா வர்ற வரைக்கும் விடுறதே கிடையாது, பார்க்குற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பார்ப்பேன், எல்லாம் சொல்லுங்கள், நான் பார்ப்பேன். தாவீது அரசன் அதான் சொல்கிறான், ஜீவனுள்ளோருடைய தேசத்தில்
கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாது இருந்தால் என்ன இருந்திருப்பேன்? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ விசுவாசியாதது கெட்டு போக பண்ணுகிறது, விசுவாசிக்கிறது வாழ பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல பாருங்க, நடந்தா பார்க்கணும் பிரதர், நடந்தா பார்க்கறதும் இல்லை, என்ன நடக்க போறதுங்கிறத நீங்க விசுவாசிக்க முடியும், அதை நீங்க ரிசல்ட்டா உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். வர்றது வரட்டும் பிரதருங்க, வர்றதுலாம் வராது. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில வரவேற்று கொள்ள உங்களால் முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். அப்போ பாருங்க, ஏனோதானோன்னு வாழ்றது கிடையாது. நீங்கள் சில காரியங்களை விரும்ப முடியும். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் இப்படியெல்லாம் இருக்க போகிறேன், இப்படியெல்லாம் என் ஆரோக்கியம் இருக்கும், இப்படியெல்லாம் என் பொருளாதாரம் இருக்கும், இப்படியெல்லாம் என் பிள்ளைகள் இருப்பார்கள், இப்படியெல்லாம் என் தொழில் இருக்கும், இப்படியெல்லாம் என் கணவர் இருப்பார், இப்படியெல்லாம் என் மனைவி இருப்பார், இப்படியெல்லாம் என்னுடைய தேசம் இருக்கும். தேசத்தை குறித்தும் கனவு காணலாங்க. இப்படியெல்லாம் என் தேசத்தின் அரசியல் இருக்கும், இப்படியெல்லாம் என் தேசத்தின் கல்விகள் இருக்கும், இப்படியெல்லாம் என் தேசத்தின் கலாச்சாரம் இருக்கும் என்று நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா புது உலகங்களே இங்கே உருவாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. யூ கேன் கிரியேட் அ நியூ வேர்ல்டு. ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்கள், புது உலகங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை நிறைஞ்ச வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கே சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. ஆல் திங் பாசிபிள். எல்லாம் சொல்லுங்கள், ஆல் திங் பாசிபிள். ஆமென். ஸோ அவர் வந்து ஒன்று சொன்னார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற தேவன். கத்தர் திறந்தா அதை பூட்டுபவன் யார்? ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம கத்தர்கிட்ட எதிர்பார்க்கணும் பாருங்க. யார்கிட்டயே எதிர்பார்த்து வாழ்நாளெல்லாம் தோல்வியிலையும் ஏமாத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா கத்தர் திறந்தார்னா, கத்தர் ஒரு வழியை உண்டு பண்ணார்னா வற்றவே வற்றாது, போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்டருந்து எனக்கு வரணும், அப்படி ஆயிடணும். கொஞ்சம் தாமதித்தாலும் பரவாயில்ல, நான் கத்தர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன். கத்தர்கிட்டருந்து எனக்கு வர்றது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம போனோம்னு சொன்னால் பாருங்கள், ஐஸ்வர்யமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், கத்தருடையத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அது நித்தியமானதாக நிரந்தரமானதாக அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென், பிரைஸ் காட். ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நான் இப்படி தான் வாழ்க்கையை பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறத நான் கனெக்ட் பண்ணுறதே கிடையாது, என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏன்னா நிறைய நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத சூழமையில் தேவன் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து எப்போ ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் பெருசாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரே சைலண்ட்டாக இருக்கு, சைலண்ட்டாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பைபிளில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் புத்தகத்தில் கடவுளுடைய பெயரே கிடையாது. கடவுளுடைய பெயர் இல்லாத ஒரு புத்தகம் இருக்குன்னா அது என்ன புத்தகம் தெரியுமா? காட், யெகோவா அப்படிங்கிற நேம் வந்து எஸ்தர் புக்கில் நீங்கள் படிக்கவே முடியாது. காட்ஸ் நேமே இல்லாத ஒரு புக்கு எஸ்தர் புக்கு, ஆனால் காட்ஸ் ஆக்ட் அங்கே இருந்தது. ஹல்லேலூயா. தேவனே தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி தெரியாத சூழமையில தான் வேதம் சொல்லுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு வேதவசனம் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிறது இல்லை, தலை எடுக்கிறதுன்னு வந்தது பார்த்தா தலைவராக்கி விட்டுடுச்சு. ஹல்லேலூயா. இது சும்மா எஸ்கேப் ஆனது இல்லை, கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிற மேட்ரு கிடையாது, இது வந்து உயர்கிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் நடந்தது பாருங்க. அதனால் சூழ்நிலைகள் காரியங்கள் இவைகளை வைத்து நாம் பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல. வேதம் சொல்கிறது நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் என்ன விசுவாசித்து நடக்கிறதுனா என்ன? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அவ்வளோந்தான், அதை தான் நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளோந்தான். போன அருமையான வீரநல்லூர் கூட்டத்தில் கூட அதை தான் ரொம்ப முக்கியமாக பேசினேன், செய்வதெல்லாம் வாய்க்கும்ங்கிறத பற்றி பேசினேன். வாட் காட் சேஸ், தேவன் என்ன சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு மனுஷன் கவனம் செலுத்த ஆரம்பித்தானா, அவர் சொன்ன சொற்களை தன் வாழ்வில் நிஜமானதாக பார்க்க ஆரம்பிப்பான். ஆமென், பிரைஸ் காட். ஸோ கடந்த சில வாரங்களாக தெய்வீக சுகத்தை குறித்து நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், படித்து வருகிறோம். எப்படி இந்த சுகம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது, சுகத்தை இல்லை நாம் எப்படி வாழலாம், சுகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, சுகத்தில் எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் போன வாரம் நம்ம என்ன பண்ணோம்,
பார்த்தோம். ஸோ இந்த வாரம் இன்னும் நிறைய காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்திலிருந்து நாம் ஆரம்பித்தோம், அதிலிருந்து இன்றைக்கும் ஆரம்பிக்கலாம். சங்கீதம் 107 எடுத்துட்டீங்களா, 19:20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை ரட்சிக்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். ஸோ தெய்வீக சுகத்தை குறித்து நாம் பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேசணும்னா, தேவன் எவ்விதமாக நம்முடைய வாழ்விலே அவருடைய கிரியைகளை செய்கிறார் அப்படிங்கிறது தான் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது, கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து அற்புதங்களை செய்கிறார், கர்த்தருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்தில் வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அது என்ன விதம், வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையை அனுப்புகிறார். நீங்கள் வந்து அதுதான் பாருங்கள், கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும்னா அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஆமென். அங்கேருந்து தான் ஒரு ஊழியம், அங்கேருந்து தான் ஒரு குடும்பம், அங்கேருந்து தான் நல்ல எதிர்காலங்கள் துவங்க ஆரம்பிக்கிறது, தேவனுடைய வார்த்தை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே. அதை இப்படி மாற்றி போடலாம், எதுவும் இல்லாத போது என்ன இருந்துச்சு, சிலர் அதான் சொல்கிறாங்க, எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, வார்த்தை இருக்கா? எதுவுமே இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, வார்த்தை இருக்கா? வார்த்தை இருந்ததுன்னா எல்லாவற்றையும் மறுபடியும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. வார்த்தை இருந்தால் புதிய துவக்கங்கள் இருக்கிறது, மீண்டும் உங்கள் எதிர்காலங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆரம்பிக்க முடியும் பாருங்கள். ஸோ அதனால தான் வார்த்தை அவர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார், அதன் வழியாக அவர் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் படித்தோம். 107 ஏசாயா 55:11 இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள், நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை, என் வசனங்களுக்கு அவைகள் உன் கண்களை விட்டு அவைகளை உன் இருதயத்துக்குள்ளேவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். பாருங்க, வார்த்தையை ஒரு மனிதன் கேட்க ஆரம்பிக்கிறான், வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே செல்ல ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒருவருக்குள்ளே செல்ல செல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால், உள்ளே செல்லுகிற வார்த்தை சுகமாக வெளியில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. பாருங்கள், அப்போ வசனங்களே உங்களை என்ன ஆக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, சுகமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இட்ஸ் அ காட்ஸ் மெடிசன் பாட்டில், தேவனுடைய மருந்து புட்டி. தேவனுடைய இந்த பேசேஜை நிறைய பேர் சொல்கிறாங்க, இது தேவனுடைய மருந்து புட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டெரிக் பிரின்ஸ் போன்ற வேதாகம வல்லுநர்கள் அப்படி தான் இதை அழைக்கிறாங்க. இது வந்து இட்ஸ் அ காட்ஸ் மெடிசன் பாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மெடிசன், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே செல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவன் என்ன பண்ண ஆரம்பிக்குதான், சுகமாக ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதான் விஷயம். சரி, இதெல்லாம் தேவனுடைய மெத்தட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். God's method of operation. தேவன் வந்து எந்த வழியில் செயல்படுகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் அவருடைய அந்த காரியங்களை நீங்கள் கண்டுகொள்ளவும் அதை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவும் முடியும். பாருங்கள், கடவுளுடைய வழி என்னங்க, எனக்கு தெரியவே இல்லைங்க நினச்சிக்கூடாது. கடவுளுடைய வழி என்ன வழி, வார்த்தையின் வழி. அவர் வார்த்தை அனுப்புவார், அந்த வார்த்தை காதுகளில் கேட்கும்போது, இருதயங்களுக்குள்ளே செல்லும்போது, உள்ளம் அதை நம்பும் பொழுது அது நிஜமானதாக வாழ்க்கையில் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுதான், இது வந்து ரொம்ப ஆழமாகிடணும். வேறு எந்த விதத்திலேயாவது நடக்குமான்னு தேடிக்கிட்டே கூடாது. பாருங்கள், இந்த விதத்தில் தான் நடக்கணும். மக்கள் இந்த விதத்திலே காரியங்கள் நடக்கிறதே அவர்கள் நம்ப பழகாததினாலே அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போவோம், அங்கே ஏதோ ஒரு பிரசங்கியார் என் மேலே கை வைப்பார், எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரசங்கியார் கை வைக்கிறதுனால சிலது நடக்குது உண்மைதான், சில மாற்றங்கள் வர்றது உண்மைதான், ஆனால் வார்த்தை தருகிறது போல நிரந்தரமான மாற்றத்தை எதுவும் தருவதில்லை. அல்லேலூயா. அடுத்தால பிரச்சனை வந்தானா, அடுத்தால ஒரு பிரசங்கியாரை தேடிட்டு இருக்கணும், அடுத்தால ஒரு கூட்டத்துக்கு போகணும், அடுத்தால யாரடா கை வைப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும், காத்திருக்கணும். பாருங்கள், சில நேரத்தில் சில காரியங்களில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு விடுதலைக்காகவும் ஜனங்களுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வரவும் உதவும்படியாக நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்முடைய சபைக்கு சிலர் புதுசாக காலையிலலாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் காலை ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணார், இன்றைக்கி கூப்பிட்டு சிலருக்காக ஜோம் பண்ணுன்னு சொன்னார். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடி கூப்பிட்டு அன்றைக்கி ஒரு 3 பேர் வந்தாங்க, அன்றைக்கி அவங்களுக்காக அவங்க தலையில் கை வச்சு அன்றைக்கி ஜோம் பண்ணேன். அவங்க வந்து
த்ரீ மந்த்ஸ் தூங்காமலே இருந்தவங்க அன்னைக்கு இரவு தான் முத முதல்ல நல்லா தூங்கினாங்களாம். அல்லேலூயா. அவங்க ஒரு பெரிய டிப்ரெஷனில் ஒரு பெரிய அழுத்தத்தில் வந்தாங்க. அன்னைக்கு ஜபம் செய்வதின் மூலம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலம் அவங்களேருந்து வெளியே வருவதற்கு நாம் அவங்களுக்கு ஊழியம் செய்தோம். அவங்களுக்கு என்ன கேள்வினா, பாஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்கள் அப்படி செஞ்சு பார்த்துருக்கேன், ஆறு மாதத்தில் நீங்கள் ஒருபோதும் அப்படி செய்யவே இல்லையே அப்படின்னாங்க. நாங்கள் அதை நம்புகிறோம், ஆனால் இதை தான் முக்கியப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்படி கை வைக்கலாமா? வைக்கலாம். இந்த இடத்துல யாருக்கும் வேறு இல்லையா? உங்களுக்கு ஜோம் பண்ணுமா? நிச்சயமாக ஜோம் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவ்வளோந்தான் உங்கள் விசுவாச லெவல் இருக்குன்னா செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. என்னால் நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், சிக்கிக்கிட்டு இருக்கேன்னா சில இதெல்லாம் பண்ணலாம். சிலர் ரெண்டையும் போட்டு குழப்பிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். பட் ஆனால் நாம் விசுவாசத்தில் வளருவதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். நீ வார்த்தையை கேட்டு வார்த்தையை விசுவாசிச்சேன்னு சொன்னால் வார்த்தையே உன் வாழ்விலே மாற்றங்களையும் அற்புதங்களையும் சுகங்களையும் கொண்டு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த ஸ்டேஜுக்கு நாம் போகிறது ஒரு மெச்சூரிட்டியான ஸ்டேஜ்னு இயேசுவே சொன்னார்னு உங்களுக்கு காண்பித்தேன். இயேசு யாரை பாராட்டினாரு? நூற்றுக்கு எத்தனையோ பேர் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, அவங்களெல்லாம் பாராட்டினாரா? பரவாயில்ல, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அவர் என்ன பண்ணலை, பாராட்டலை. யாரை பாராட்டுறாரு? ஒரு வார்த்தை மாத்திரம், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் ரொம்ப பெருசு, ஏன்னா இவனுக்கு என்ன விளங்கிடுச்சு, தேவனுடைய வார்த்தையை நான் நம்பினாலே எனக்கு சுகம் உண்டாகும் என்று அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு பிரசங்கியார்கிட்டையும் அதுதான் எதிர்பார்க்கணும் பாருங்க. பிரசங்கியார் எதுக்கு இருக்கிறாரு? இன்னைக்கு பிரசங்கியார்களுக்கும் தெரியறதில்லை நம்ம எதுக்கு இருக்கிறோன்ட்டு, ஜனங்களுக்கும் அது தெரியறதில்லை. அதனால ரெண்டுமே வேற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இருக்கிறோம்? இந்த வார்த்தை கொடுக்கறதுக்காக இருக்கிறோம். இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் கேட்கறதன் மூலம், அதை விசுவாசிப்பதன் மூலம் வாழ்க்கையில் நிரந்தரமான மாற்றங்கள் வருகிறது. ஆசாரியின் உதடுகளில் என்ன தேடுவாங்க? வேதத்தை தேடுவார்களே. அப்போ ஒரு பிரசங்கியாருட்டருந்து வர வேண்டியது என்னன்னா, அவர் வாயிலிருந்து என்ன வரணும், தேவனுடைய வார்த்தைகள் வர வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிப்பதால் வாழ்க்கையில மாற்றங்களை நான் பார்க்க முடியும் பாருங்க. சில பேர் வந்து இதெல்லாம் கத்துக்கலை, கிறிஸ்தவத்தில் இது வந்து ரொம்ப அந்நிய காரியமாகவே இருக்கு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி மெத்தடெல்லாம் அவங்க பயிற்சி பண்ணலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரசங்கெல்லாம் முடியட்டும், கடைசியில் பிரசங்கியார் நமக்காக என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார்னு உட்காந்துட்ருக்குறாங்க. இப்போ நம்ம நடத்துகிற கூட்டங்கள்லேயே நிறைய பேருக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன விளங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, இல்லை 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 இல்லை, இப்படி ஜெபம் வாரம் வாரம் தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம், மாதம் மாதம் தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இதுக்கெல்லாம் போகக்கூடாது, இந்த கேசட்டை வாங்கணும், இந்த சிடியை வாங்கணும், இந்த செய்தியெல்லாம் கேட்கணும், இதை கேட்டால் பெரிய மாற்றம் வருங்கிறது இப்போ ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. இதுதான் உண்மையான மாற்றம் பாருங்கள். இதுதான் நம்ம விரும்புகிறோம், இதுதான் நம்ம விரும்புகிறோம். இப்படி நடக்கிற மாற்றத்தை தான் கர்த்தரும் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அதை அப்படி விதத்தில் தான் அவர் வைத்திருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கை மாற்றங்களை தேவன் இந்த விதத்தில் தான் செய்ய ஆரம்பிக்கிறார் என்பதை ரொம்ப ஆழமாக நம்ம பேசணும். அடுத்த ஒரு விஷயம் பேச ஆரம்பித்தோம், யாத்திராகமம் 15:26, நானே உன் பரிகாரியாகிய கத்தர். எல்லாம் சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகிய கத்தர். கத்தர் தாம் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் தான் என்னவாக இருக்கிறார் என்பதை பற்றிய வெளிப்பாடுகளை ஏன் அவர் தராரு அப்படின்னு சொன்னா, நீங்க என்னவா இருக்க வேண்டும் என்பது அவர் என்னவா இருக்கிறார் என்பதிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? மறுபடியும் சொல்கிறேன், இதை போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசணும், நானாக நான் இல்லை, நான் இருக்கிறது அவர் என்னவா இருக்கிறாரோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். அப்போ கத்தர் என்னவா இருக்கிறாரு? நானே உன் கத்தர், நானே உன் மருத்துவர், நானே உன்னை குணமாக்குகிறவர் என்று அவர் இருக்கிறதுனாலே, குணமாக்குகிறவராய் அவர் இருக்கிறதுனாலே சுகமாக வாழ்வு என்பது அதிலிருந்து வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னவா இருக்கிறாரோ அதிலிருந்து நான் என்னவா இருக்க போகிறேன் என்பது வருகிறது. அப்போ கர்த்தர் சுகமாக்குறவரா, அப்போ நான் ஆரோக்கியமா இருப்பேன். நான் நானாக இல்லைங்க, அவர் என்னவா இருக்கிறாரோ அதை வைத்து நான் இருக்கிறேன். அவர் குணமாக்குகிறவரா இருக்கிறதுனால நான் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பரணரா? அப்போ நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கிறது எங்க இருந்து வருது? அவர் ஐஸ்வர்ய சம்பரணர் என்பதுனால அது வருகிறது.
கத்தர் மெய்ப்பரா, ஆ கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அதிலிருந்து தான் வருகிறது நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, கத்தர் என்னவா இருக்கிறார், அதிலிருந்து நான் என்னவாய் இருக்க வேண்டும் என்பது வர ஆரம்பிக்கிறது. அப்ப யாரா இருக்கிறாரு, உன்னை குணமாக்குகிற தேவன் நானே, நானே உன் பரிகாரியாகிய கத்தர். வியாதியை உன் மத்தியிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், விளக்குவேன். யாத்திராகமோ 23:25-26 எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க, வசனங்கள்லாம் கொஞ்சம் எடுங்க. 23 என்ன போட்டிருக்கு, 23:25 பாருங்க. தேவனாகிய கத்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து, வியாதியை உன்னிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், விளக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கத்தர் எந்த மாதிரி காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார்னா, இங்கே பாருங்க, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் சுகங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு வருமா வராதான்னு கேள்வியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தை பாருங்க, உன் தேசத்திலேயே கற்பம் விழுகிறதும் மலடும் இருப்பதில்லை அப்படிங்கிறார். கத்தருடைய உள்ளம் எவ்வளோ தூரம் போது, ஒரு ஊரே ஒரு தேசமே எப்படி இருக்க முடியும், ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கிய பட்டணம். பாருங்கள், இந்த மாதிரி ஐடியாலாம் கத்தர்கிட்ட இருந்து தான் வரும். அரசாங்கமோ இன்னும் மற்ற அரசு இதில் இருக்கக்கூடிய பலவிதமான நிர்வாகங்களும் வியாதியே இல்லாத ஆரோக்கியமான இதை தரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான். நிறைய விளம்பரங்கள்லாம் படுத்துறாங்க, சுத்தமாக இருக்கணும், அப்புறம் வியாதிலாம் வரக்கூடாது, டெங்குவை ஒழிப்போம், அப்புறம் போலியோ வந்து இருக்கக்கூடாது, ஹெச்ஐவி இருக்கக்கூடாது, இப்படி வியாதிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் கூட என்ன பண்ணுது நினைக்குது. ஆனால் இது கத்தருடைய ஐடியாவாக இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. கத்தருடைய ஐடியா என்ன, உன் தேசத்தில் மலடி இருப்பதில்லை. ஆ எப்படி போட்டிருக்கு பாருங்கள். இன்னொரு பேசேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உபாகமம் 28:4 பாருங்கள். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதாவது இது எப்படி சொல்லுதுன்னா, இந்த மலட்டுத்தன்மைங்கிறது எங்கே இருக்காது, உன் தேசத்தில் இருக்காது அப்படின்னா மக்களுக்காக சொல்லியிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் போல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது மக்களுக்காக மட்டும் சொல்லலை. 11 பாருங்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அதாவது இந்த மலட்டு தன்மைங்கிறது உன் தேசத்தில் இருக்காது, மக்கள்கிட்ட இருக்காது மட்டும் சொல்லலை, உங்ககிட்ட இருக்கிற மிருக ஜீவனில் கூட அது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், கர்த்தர் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை விரும்புகிற தேவன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கணும். கர்த்தரை நீங்கள் என்னவாய் தியானிக்கிறீர்களோ, கர்த்தரை என்னவாய் நீங்கள் அறிகிறீர்களோ, அதிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கையே வருது. இது பிடிச்சிக்கோங்க, இது மாறாத ஒரு சத்தியம். கர்த்தரை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, நீங்கள் என்னவா வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் என்னவா அவரை பார்த்தீங்க அப்படின்ட்டு. கத்திர மக்கள் என்னென்னலாமோ பார்த்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர், வியாதியை உன்னிலிருந்து என்ன பண்ணுவேன், விளக்குவேன். உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை, உன் மிருக ஜீவன்களில் கூட அது என்ன பண்ண போகிறது இல்லை, இருக்க போகிறதே கிடையாது. ஒரு தேசத்தை விட்டு வியாதிகள் விலக வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு கிராமம், ஒரு சபை, இது எதுக்குள்ளேயும் இருக்கிறத கத்தர் என்ன பண்ணவே இல்லை, விரும்பவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் அப்படி தான் சொல்லுது பாருங்க. அப்படி தான் அவங்க இருந்தாங்கன்னு வேதவசனம் ரொம்ப ஆழமாக சொல்லுது. சங்கீதம் 105:37 இப்படிப்பட்ட தெய்வீக சுகத்தை குறித்த உறுதியான வார்த்தைகளை நாம் கேட்பதன் மூலம்தான் ஒரு விசுவாசம் நம்ம ஆவியில் பிறக்கும் பாருங்க, அதுவே நமக்கு நம்மளை சுகமாக்கும். 37 பாருங்க. அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும்
அவர்கள் கோத்திரங்களில் அங்க யாரு கிடையாது, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் இல்லை. அது என்னங்க, 20 லட்சம் பேர்ல ஒரு ஆள் கூட இல்லையா? யாராவது சில பேர் இருக்கலாமே. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப தெளிவா போட்டிருக்குது. இது எதுக்கு இவ்வளவு ஆழமா சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குன்னா, ஒருத்தர் கூட வியாதியா இல்லை. இதுல இதை விட இன்னும் புரிய சரியான விதத்தில் நம்ம பார்க்கணும்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு கிறிஸ்து வந்து மறிக்க போகிறதற்கு முன்னடையாளமாக அன்றைக்கு ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆட்டின் பலியினாலே இவர்களுக்கு என்ன உண்டானது, மீட்பு உண்டானது. அந்த மீட்புக்கு கீழே வாழ்ந்த ஜனங்களுக்கு பொருளாதாரமும் தெய்வீக ஆரோக்கியமும் அவர்களுக்கு இருந்தது. ஹெல்த் அண்ட் வெல்த்தை அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இது பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் மீட்பையும் கிறிஸ்துவின் பலியையும் நிழலாட்டமாய் பார்த்தவர்கள் அதை இவ்வளவு நிஜமாய் அனுபவித்திருப்பார்கள் என்றால், இன்றைக்கு நிஜமாகவே கிறிஸ்து பலியாயிட்டாரு. இன்றைக்கு இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உண்மையிலே இது உண்மை பாருங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கூட தேவனுடைய சபை அன்னைக்கு வந்து ஒரு தேசம் ஒரு இனம் அப்படி இருந்தது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாக தேவன் அழைத்திருக்கிறார். சபை அப்படின்னாலே என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? எக்லீசியா, எல்லாம் சொல்லுங்க எக்லீசியா. சபைக்கான கிரேக்க வார்த்தை எக்லீசியா, எல்லாம் சொல்லுங்க எக்லீசியா. எது கழிச்சியா இல்லை, எக்லீசியாங்கிற கிரீக் வேர்ட். எக்லீசியா மீன்ஸ் கால் அவுட், அதாவது ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபை. பாருங்க, இந்த சபைன்னா வேற ஏதோ நினச்சி கூட, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதுதான் சபை. பாருங்க, அப்போ அந்த சபையை குறித்து தேவன் பேசும்போது புதிய ஏற்பாட்டில் கூட எப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு 5:14 பாருங்க, உங்களில் ஒருவன், உங்களில் எத்தனை பேர் வியாதிப்பட்டால், ஒருவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நல்லா கவனிங்க, இது வந்து சுகத்துக்கான ஒரு விதமான மெத்தட் பற்றி இங்கே இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம படிக்கலாம். ஹீலிங்கில் என்னென்ன வகைகள் இருக்குங்கிறத படிக்கும்போது படிக்கலாம். ஆனால் இப்போ நாம் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவன் வியாதிப்பட்டால் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம், ஒருத்தங்கூட வியாதியாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இல்லைங்க, அது சில பேர் இருப்பாங்க, சில பேர் அப்படி இருந்தால் ஓகே அப்படி சொல்லவே இல்லை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன அர்த்தம், வெறும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது, வெறும் நிழலாட்டமாக இருந்த ஜனங்களுக்கு மட்டும் அது கிடையாது. இன்றைக்கு நிஜமாய் மீட்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒருவன் கூட வியாதியாக இருப்பது தேவனுடைய நோக்கமும் சித்தமும் அல்ல. ஹல்லேலூயா. அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, ஒருவன் வியாதிப்பட்டால் உற்றாத, ஒருத்தவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, வியாதியாக இருக்க கூடாது. ஏன் இன்றைக்கு இதெல்லாம் அழுத்தி பேசுகிறோன்னா, சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலரை தேவன் சுகமாக்குகிறார், சிலரை தேவன் சுகமாக்குறது இல்லை. இவங்க என்ன பண்ணுறதுனா ஜபம் பண்ணி பார்க்குறது. ஆயிட்டானா கர்த்தருடைய சித்தம், ஆவலன்னா நம்ம எல்லா காரியமும் அப்படி தான். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், ஓகே ஆயிடுச்சுன்னா என்னது, காட்ஸ் வில். ஓகே ஆவலன்னா என்ன கிடையாது, கத்தருக்கு சித்தமே கிடையாதுன்ட்டான். தப்பு பாருங்க, சில நேரத்தில் ஓகே ஆனது கூட சித்தம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஓகேயை வச்சே முடிவு பண்ண முடியாது. காலையில் பார் திறந்துருக்கிறதுனால கத்தருடைய சித்தம்னு அர்த்தம் கிடையாது. திறந்துருக்க திறந்துருந்தா அப்போ கத்தருடைய சித்தம் அப்படின்னு திறந்துருக்கிறத வச்சு முடிவு பண்ண முடியாது. பாருங்க, எனக்காண்டி தான் பக்கத்தில் ஒரு கடை வந்திருக்குன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஓப்பனாக இருக்குது, அடைச்சிருக்கிறது வச்சுலாம் சித்தம் கண்டுபிடிக்கக்கூடாது. சித்தங்கிறது வார்த்தையில் இருக்குதுங்க. வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உங்கள் கோத்திரத்தில் தேவனை விசுவாசிக்கிற அந்த மனிதர்கள் மத்தியில் ஒருத்தங்க கூட எப்படி இருக்க வேண்டியது கிடையாது, பலவீனமாக இருக்க வேண்டியது இல்லைன்னு வார்த்தை சொல்லுது. அப்போ வார்த்தை சொல்கிறது நிறைவேற வர தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது தான் தேவனுடைய வழிகளாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வந்து எல்லா காரியமும் அப்படி தான் ட்ரை பண்ணுறது, ஜோம் பண்ணி பார்க்குறது, ஏதாவது செஞ்சு பார்க்குறது, ஆச்சுன்னா சித்தம் ஆவலன்னா சித்தமே கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அப்படி கிடையாது. சில நேரத்தில் உங்கள் அவிசுவாசத்தினால கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம்.
கத்தருக்கு சித்தமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அவிசுவாசத்தில் நீங்கள் அதை நிறைய நேரத்தில் என்ன பண்ணாமல் இருக்கலாம், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் அதை கவனிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன பண்ணிதுன்னா உடனே அதுவும் கத்தருக்கு சித்தம் இல்லை. இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சித்தம் இல்லைங்கிட்டே இருப்பாங்க. எதுதான் அப்போ சித்தம்? ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் ஜெயிப்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் ஜெயிக்கிற வரை போய்கிட்டே இருக்கணும், அதுதான் கடவுளுடைய சித்தம். நீங்கள் சுகமாறது கடவுளுடைய சித்தம், அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும், அதுதான் காரியம் பாருங்கள். அது வரைக்கும் விடவே கூடாது, அது வரைக்கும் விடவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும், பார்க்கணும். ஏன்னா சித்தம் இந்த இந்த அறிவெல்லாம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதருக்கு கடவுளுடைய சித்தம் என்னன்னு எப்போ தெரியுதோ அப்போந்தான் விசுவாசமே வேலை செய்யுது. சித்தம் தெரியலன்னா என்ன வேலை செய்யாது? பித்தம்தான். சித்தம் தெரியாததுனால குழப்பத்திலே உட்கார்ந்துருக்காங்க. சித்தமா சித்தம் இல்லையா, கடவுளுக்கு சித்தமா சித்தம் இல்லையானே வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கேட்டே இருப்பாங்க. காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் வில், ஜீசஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். இயேசுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறார். நீங்கள் இயேசுவை கவனிக்கும் பொழுது தேவனுடைய சித்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் என்னவா இருக்கிறாரு அவரை படிங்க, அவர் வாழ்வழிக்கிறவராக நன்மை செய்கிறவராக அவர் இருந்தார். அப்போ உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்த ஒரு ஆழமான கன்விக்ஷனுக்குள்ளே வந்துடணும், குட்னஸ் இஸ் காட்ஸ் வில் ஃபார் மை லைஃப், லைஃப் இஸ் காட்ஸ் வில் ஃபார் மை லைஃப், ப்ராஸ்பரிட்டி இஸ் காட்ஸ் வில் ஃபார் மை லைஃப், ஹெல்த் அண்ட் ஹீலிங் இஸ் காட்ஸ் வில் ஃபார் மை லைஃப். ஹல்லேலூயா. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கு, சித்தத்தை வச்சுக்கிட்டு நிற்கணும், அப்போ தான் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். சிலர் உடனே மாற்றிடுவாங்க, ட்ரை பண்ண பிரதர் வரல அப்போ சித்தம் இல்லை போல. அப்படி போகக்கூடாது. எரிகோவை எத்தனை ரவுண்ட் அடித்தாங்க? ஆ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரவுண்டு, மொத்தம் எத்தனை ரவுண்டு? ஆ, 13 ரவுண்டு அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு ரவுண்ட்லேயே உள்ளன்னு போய்ட்டு அப்படி இருக்கும். ஒரு ரவுண்டு அடித்தோம் உள்ளல அப்படின்னா அப்படி இருக்கும். சிலர் அப்படி தான் ஒரு ரவுண்ட்லேயே ஒரு ரவுண்டு போவாங்க, ஒன்றும் நடக்கணுன்னே போயிடுறது. இல்லைங்க, 13 ரவுண்டு போயிருக்கிறாங்க. பாக்ஸிங்கில் பாருங்கள் எத்தனையோ ரவுண்ட் இருக்குது. முதல் ரவுண்டில் கொஞ்சம் குத்து வாங்கின மாதிரி இருக்கலாம், ஆனால் அதனாலேயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் அடிக்கணும், ஏன்னா இன்னும் ரவுண்டு நிறைய இருக்குது பாருங்கள். எது வரைக்கும் விளையாட்டு போகும்னா, நீங்கள் வெற்றி பெறுற வரைக்கும் விளையாட்டு போகுது. ஹல்லேலூயா. மேட்சோடைய ஃபைனலே நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் போயிட்டே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை, அதனால் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய கேமை லூஸ் பண்ணிடுறாங்க, நிறைய காரியங்களை விட்டுடுறாங்க. அது எதுக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அப்படி விடக்கூடாது. கிறிஸ்தவத்தில் விசுவாசத்தில் ஒரு முக்கியமான தன்மை ஒன்று இருக்குன்னா அது விடாபிடி தன்மை. எல்லாம் சொல்லுங்கள், விடாபிடி. நம்ம வந்து இந்த விடாபிடியை வந்து தப்பாக சொல்லிடுவோம் நிறைய நேரத்தில். என்ன சொல்லணும்னா, நெகட்டிவாக நிறைய நேரத்தில் சொல்லுவோம், அவள் ரொம்ப பிடிவாத காரி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிடிவாதங்கிறது ஒரு நல்ல காரியம், ஆனால் எதில் பிடிவாதமாக இருக்கீங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். பிடிவாதமே மோசம் கிடையாது. இப்போ ரூத் வந்து சொல்கிறா தான் மாமிக்கிட்ட, நீ வராதம்மா இந்த ஊரில் இருந்துக்கோன்னு அந்த மாமி சொல்லுது. ரூத் என்ன சொல்கிறா? ஆஹா, அதெல்லாம் பேச்சே கிடையாது, நான் உங்கள் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நான் வந்து அங்கே தான் என்ன பண்ணுவேன் வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷனில் அவள் இருக்கிறா பாருங்கள். அப்படி இருந்த உடனே இவளால் ஒன்றுமே சொல்ல முடியல. அது மாதிரி வியாதி தான் வியாதி தான் உங்கள் சூழ்நிலை சொல்லிகிட்டே இருக்கும், இல்லை சுகம்தான் சுகம்தான்னு நீங்கள் நின்னீங்கன்னா சுகம் வெளிப்பட்டே தீரும். ஹல்லேலூயா. சிலர் அங்கே நிற்கிறது இல்லை, சிலர் என்ன பண்ணிடுதுன்னா விட்டுடுவாங்க. ரிப்போர்ட்டெல்லாம் பாருங்கள் பிரதர், அந்த ரிப்போர்ட் அல்ல, இந்த ரிப்போர்ட் சொல்லுது அவருடைய தழும்புகளால் நான் குணம் ஆனேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ரிப்போர்ட்டை நீங்கள் நம்ப போகிறீங்க? தேவன் சொன்னதையா, வெளியில் நீங்கள் பார்க்குற ரிப்போர்ட்டையா? அப்போ பாருங்கள், இதுதான் முக்கியம். சிலர் பாருங்கள் உடனே மாற்றிடுவாங்க, பிரதர் நல்லா சொன்னீங்க பிரதர், ஆனால் பாருங்கள் பிரதர் வேறு மாதிரி வந்துட்டு, வேறு மாதிரி வந்துட்டுனா உடனே விட்டுறதா? இல்லை, வர்ற வரைக்கும் போகணும். அந்த ரூத் சொல்கிறா பாருங்கள், அந்த படிச்சிருக்கீங்களா என்ன சொல்கிறா? மரணம் இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பின்னாடி போகிற மாதிரி ஐடியாவே கிடையாது பாருங்கள். பிடிவாதங்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள், ஏன்னா அது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பா சொல்லுங்கள், பிடிவாதக்காரங்களா, அது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. பிடிவாதமே தப்பு கிடையாது, எதில் பிடிவாதமாக இருக்கீங்கன்னா ரொம்ப முக்கியம். தேவன் சொல்லியிருக்கிறார், நான் அதை பார்க்கும் முறை நான் விடுவதில்லைன்னு பிடிவாதமாக இருந்தீங்கன்னா நல்ல பிடிவாதம். ஆமென்.
அது உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக்கும், அது உங்கள் வாழ்க்கையை நல்லாக்கும். பாருங்க, இயேசுகிட்ட பாருங்க, சுகத்துக்காக ஒரு பெண் வரா, கானானிய ஸ்திரீ. அவள் என்ன பண்ணுறான்னா, ஏசு வந்து சொல்கிறாரு, இது வந்து பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும், நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைக்கி வந்து யூதர்கள் ஃபுல்லாகவே இந்த புரஜாதிகளை என்ன தான் சொல்லியிருந்தாங்க, அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அவர் அப்படி கொஞ்சம் என்னமோ நெகட்டிவாக பேசுகிற மாதிரியே தெரியும் அந்த பேசேஜ். ஆனால் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவத்த போயிட்டே இருக்கா, நீ என்னமும் சொல்லிக்கோங்க, அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது, எனக்கு தேவை சுகம், அதை பெற வேற நான் விட போகிறதே. பிஸ்னஸில் இது ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில் வந்து சாதிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம், என்னென்ன ரிப்போர்ட் வருதோ அதெல்லாம் கேட்குறத விட எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு போகிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சும்மா வர்ற ஒரு ரிப்போர்ட்டை வச்சு டப்புன்னு பாதையை மாற்றுறவங்க ஜெயிக்கிறதே கிடையாது பாருங்கள். இல்லை 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 இல்லை, எனக்கு வேண்டிய ரிசல்ட் வர்ற வர என் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறவர்கள் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், விட்டு விடாதிருங்கள், நெவர் கிவ் அப். ஹல்லேலூயா, இட்ஸ் குட் திங்ஸ். பாருங்கள், இது பைபிள் இதை பற்றி நிறைய பேசுகிறது தெரியுமா உங்களுக்கு. நெவர் கிவ் அப் பற்றி பைபிள் வந்து அவ்வளோ ஆழமாக பேசுது. வேணா ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு, நெவர் கிவ் அப்லாம் இருக்குதா பைபிளில்? வெளியில் உள்ளவங்களாம் அதை சொல்கிறாங்க, ஆனால் பைபிளில் இருக்குங்கிறது நம்ம ஆளுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. எபிரேயர் 10:35, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு. ஏன் விட்டுடாத, ப்ராமிஸ் இருக்குது, ப்ராமிஸ் நிறைவேற வரைக்கும் போயிட்டே இரு அப்படிங்கிறார். புரியுதுங்களா? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் விசுவாசத்தினாலே பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் பின்வாங்குறவன் இல்லை. சிலர் என்ன கேட்குறாங்க, ஏன் பிரதர் எப்போ பார்த்தாலும் ஊக்குவிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் பின்வாங்கிறதுனால. இது சில பேருக்கு புரியவே இல்லை பாருங்க, எவ்வளோ பெரிய ஆட்கள் பின்வாங்குறவங்க இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஊக்குவிக்கும். ஆனால் இங்கே போட்டிருக்குது, நீ பின்வாங்குறவனா இராமல். எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் பின் வாங்க மாட்டோங்க, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். மாறா என்ன சொல்கிறாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை. ப்ராமிஸ் என்ன சொல்லுதுன்னு பாரு, 36 தான் அதில் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு. சீக்கிரமாக காரியங்கள் நடக்குங்க, வருகிறவர் சீக்கிரமாக வருவார், தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் வந்து நீ வந்து மிகுந்த பலனுக்கு ஏதுவான நம்பிக்கை விட்டுறாதன்னா, நிறைய பேர் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையிலேயே ஏதாவது நடந்துடலன்னா உடனே விட்டுருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி பண்ணாதீங்க. பைபிளில் வந்து ரொம்ப நல்லா சொல்லுது வெற்றி. அதனால தான் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டே சக்ஸஸ் தான். அதுவும் பைபிள்லேருந்து பேசுகிறதுனா எனக்கு கொள்ளை புரியும். 25 பேசியிருக்கிறேன், மறுபடியும் அதெல்லாம் நிறைய பேசணும். அந்த மாதிரி ஸ்கூல்லாம் வைக்கணும்லாம் எனக்கு ஆசை இருக்குது, செய்ய போகிறோம் சீக்கிரமாக. சக்ஸஸ் ஸ்கூல்லாம் வைக்க போகிறோம், இதை பற்றி யார் வேணாலும் வந்து படிக்கலாங்கிற மாதிரி சில பாடத்திட்டங்கள்லாம் உருவாக்க போகிறோம். ஏன்னா வேதத்தில் இருக்கிற இந்த பிரின்சிபிள்ஸை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். வெற்றிங்கிறது யாரோ ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது பாருங்கள். கடவுளுடைய வழியை கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணனா யாராக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், அதில் அதில் அந்த வெற்றியில் ரொம்ப முக்கியமானது தான் இங்கே சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குன்னா, பின் வாங்காமல் எப்படி இரு, ஸ்டாம்பு மாதிரி இரு. போய் சேர்ற வரைக்கும் அது எதுலேயே இருக்குது, கவர்லேயே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒட்டிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ட்ரையல்லையே எல்லாம் நடந்துன்னு நினைக்க வேண்டியதில்லை. நடக்காததுனால அது தோல்வின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ சுகத்தை சிலர் நம்ம எதிர்பார்க்கலாம், தெய்வீக சுகத்துக்காக ஒரு முயற்சி பண்ணலாம். அப்படி பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஐ அம் ஹீல்ட் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்தா வலி கொஞ்சம் கூடின மாதிரி இருக்கும். பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஐ அம் ஹீல்டுன்ன பிறகு வலி கொஞ்சம் கூடுதன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதான் டெஸ்ட்டே. ஒருத்தன் வந்து அங்கே அதுக்கு எதிராக நிற்கிறான், அதுக்கு எதிராக நின்று உங்ககிட்ட இருந்து அதை எப்படியாவது திருடலாமான்னு அவன் பார்க்குறான். உடனே என்ன பண்ணுன்னா, உடனே இந்த வலிக்கணுன்னே விட்டுறக்கூடாது, திருப்பியும் சொல்லணும், பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஐ அம் ஹீல் அப்படின்னு வலிச்சுட்டாதுன்னு சொல்லிடுங்க. ஹல்லேலூயா.
என்னன்னா இப்படி நீங்கள் பண்ண பண்ண ஏதோ ஒன்று அங்கே நடக்குது, ஏதோ ஒன்று ஆவியில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள் சிலர் பாருங்கள், சில முயற்சிகளுக்கு அப்புறம் அவங்க தொடர்றதே கிடையாது, அதை ட்ரை பண்ணி பார்த்து அப்படியே விட்டுருதாங்க. பைபிள் வந்து அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் வந்து முயற்சியை வந்து விடாதீங்க, தொடர்ந்து போங்கன்னு பேசுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நெவர் கிவ் அப். பக்கத்தில் பா சொல்லுங்கள், நெவர் கிவ் அப், ஒருபோதும் விட்டு விடாதிருங்கள். தோல்வி அவமானதல்ல, தோல்வி அவமானமானதல்ல. நல்லா சொல்லுங்கள், தோல்வி அவமானமானதல்ல. தோல்வி என்ன சொல்லுது தெரியுமா? நீ முயற்சி செய்தவன் சொல்லுது. ஹலேலூயா. நீங்கள் தோற்று போயிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏதோ ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. ஹலேலூயா. ட்ரையே பண்ணாதவங்க தோற்று போகணும்னு சொல்ல முடியாதுல்ல. பைபிள் உங்களுக்கு நம்ம புக்ஸ் இருக்குதா? முடிஞ்சிருச்சா? புக்கு இல்லை, இருந்தால் வாங்கி கேளுங்க. அதில் வந்து தோல்விக்கு தோல்வி தாருங்கள்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறேன். உங்களில் இருக்கும் வெற்றியில் தோல்விக்கு என்ன கொடுங்க. அதில் என்னென்னா, இந்த ஃபெயிலியருங்கிறதே நமக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல, அந்த ஃபெயிலியர். அதனால தான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டுருக்கோம். தோல்விங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருது. ஜெயிச்ச ஆட்கள் தோற்று போகாத ஆட்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அவங்க தோல்வியெல்லாம் பார்த்துருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து சென்றவர்கள், தோற்றவர்கள் தொடர்ந்து செல்லாதவர்கள். அவ்வளோதான் வித்தியாசம். அல்லேலூயா. இந்த தங்கத்தை வந்து ஒரு காலத்தில் வந்து தோண்டி அங்கங்கே இருக்குன்னு எடுத்தாங்க பாருங்கள். ஒருத்தர் என்ன பண்ணார்னா, தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று தங்கத்தை தோண்டியிருக்கிறார். அதுக்கான மிஷின்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு தோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. தோண்டிக்கிட்டே இருந்தால் கடைசியில் பார்த்தா எல்லாம் செலவாகி போச்சு. மிஷினுக்கு வாடகை கொடுத்து முடியல, சம்பளம் கொடுத்து முடியல. கடைசியில் இன்னி இது நமக்கு தேவைன்னு பண்ணிட்டார், விட்டுட்டார். அதை வந்து ஒருத்தர் வாங்கினார். வாங்கி அவர் தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. 9 அடியிலேயே தங்கம் இருந்திருக்கு. அல்லேலூயா. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தோற்று போகாதவர்கள் அல்ல, அவர்கள் தொடர்ந்து சென்றவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வெற்றி பெற்றவர்கள் தோற்காதவர்கள் அல்ல, தொடர்ந்து சென்றவர்கள். தோல்வி அவமானமானதல்ல. அல்லேலூயா. ஸோ ட்ரை இட். அல்லேலூயா. உன்னை ட்ரை பண்ணுங்க, உன்னை செஞ்சு பாருங்க. தப்பே கிடையாது. வேதவசனம் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் நீதிமான்னா விழவே மாட்டான்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, நீதிமான் எத்தனை வாட்டி விழுந்துடுறானா? பூரணமாக விழுதான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? நீதிமான் வந்து அவன் பாருங்க, அவன் ட்ரை பண்ணி பார்க்குறான், டக்குன்னு நடக்கலை. அடுத்த ஆளையும் ட்ரை பண்ணுறான், நடக்கலை. அடுத்த ஆளையும் ட்ரை பண்ணுறான், நடக்கலை. இத்த ட்ரை நிறைய நீதிமான்கள் பண்ண மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? கத்தருக்கு சித்தம் இல்லைன்னு போயிடுவாங்க. அதான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை, கத்தருடைய சித்தம் இங்கே இருக்கு, அது ரிசல்ட்டாக வர்ற வரைக்கும் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தட் இஸ் த வில் ஆஃப் காட். சிலர் பாருங்கள், வில் ஆஃப் காடை மாத்திடுறது. இப்போ பாருங்களேன், இந்த சுகத்துக்கு எதிரான டாக்டரின்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? எல்லோரும் சுகமாகிறது கத்தர் சித்தம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வந்தது? ஏன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, உடனே ஆகலை, உடனே என்ன பண்ணிடுறது, அது வந்து எல்லாரும் வந்து கிடையாதான்ட்டு. எல்லாரும் கிடையாதாங்கிறத அவங்க அனுபவத்திலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எப்படி நம்புறது? தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அதனால் முதல் முயற்சி தோல்வியாக இருந்தால் அதுக்கு பேர் தோல்வி இல்லை. நீங்கள் முதல் வாட்டி முயற்சி செஞ்சுருக்கீங்களா, அது எவ்வளோ பெரிய வெற்றி. அல்லேலூயா. இவ்வளோ நாள் வியாதி ஓகேன்னு இருந்த உங்கள் மனசு மொத முறமாக எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தில் வியாதியை உன்னை எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களே, அது எவ்வளோ பெரிய வெற்றி. அல்லேலூயா. தோல்வியை உன்னை எதிர்க்கிறேன், பிரச்சனையை உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்களே, அதுவே என்னது தான் வெற்றி தான் பாருங்கள். அதனால தான் வேதவசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? விட்டு விடாதப்பா, நீ பின்வாங்கிறதுல எனக்கு பிரியமே இல்லைங்கிறார். நீ முன்னோக்கி செல்வதை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. கோ ஃபார்வர்ட். பக்கத்தில் பா சொல்லுங்கள், கோ ஃபார்வர்ட், முன்னோக்கி செல்லுங்கள். செங்கடல் வந்து நின்னதுனால வாக்கு பண்ணப்பட்ட தேசம் கிடையாதுன்னு திரும்பி போயிடலாமா? பைபிள் ஃபுல்லாக பாருங்கங்க, அப்படி எல்லாம் ஓப்பன் டோராக இருந்தது, கடகடன்னு போயிட்டாங்கன்னு போடல. எரிகோ வந்தது, செங்கடல் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எரிகோ நின்றுச்சுன்னா நான் தொடர்ந்து நிற்பேன், அது தூள் தூளாக போகிற வரை நான் நிற்பேன். அல்லேலூயா. இது வழி விழுற வரைக்கும் நான் நிற்பேன், நான் பார்த்தே தீருவேன். அவங்க ரிசல்ட்டை கட்டாயமாக பார்த்துறாங்கங்க. நம்ம ஆளுகளுக்கு இந்த பிடிவாதம் தான் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்தவங்களுக்கு பிடிவாதம் ரொம்ப தேவை. இந்த மாதிரி வார்த்தையில் இருக்கிற பிடிவாதம், பார்த்தே தீரணும், நடந்தே தீரணும,
வந்தே தீரணுங்கிற நல்ல பிடிவாதங்கள் கத்தரை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீ பின்வாங்கிறதுல எனக்கு பிரியமே கிடையாது. உன் ஆத்மா வந்து பின்வாங்கிற ஆத்மா மேலே எனக்கு பிரியம் இல்லை. ஒருத்தன் பின்வாங்கி போகிறத நான் விரும்பலை. ஒருத்தன் வந்து ஈடேற வேண்டும், அவன் முன்னேற வேண்டும். முன்னேற வேண்டுமானால் அவன் விட்டு விடாது இருக்க வேண்டும். அதை நான் விரும்புகிறேன்னு கத்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த சைட் ட்ராக் வந்ததுன்னா உங்களுக்காண்டி தான் வந்திருக்கு. நெவர் கிவ் அப். பக்கத்தில் பா சொல்லுங்கள், நெவர் கிவ் அப். ஒருபோதும் ஒருபோதும் விட்டு விடாதிருங்கள். ஏன்னா ஜெயம் உங்களுக்குன்னு எழுதி கொடுத்தாச்சு, சுகம் உங்களுக்குன்னு எழுதி கொடுத்தாச்சு, இது எல்லாம் உனக்கு சொந்தம் என்று எழுதி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கூடாது, இப்படி இருக்குன்ட்டு. இல்லை உனக்குன்னு சொல்லி தானே அனுப்பியிருக்கேன், போ பார்க்குற வரைக்கும் விடவே விடாத அப்படின்னு பைபிளில் நீங்கள் நிறைய காரியங்கள் அப்படி பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்வில் பலன்களை சுகங்களை நிச்சயமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அதனால் முதல் முயற்சியே வெற்றியாக இல்லைன்னா நீங்கள் விட்டுணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், தொடர்ந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது, போக வேண்டியது அவசியம் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, ரெண்டாவது ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, திருப்பி ஒரு காரியத்தை என்ன பண்ணுங்கள், மறுபடியும் செஞ்சு பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் யார் கிடையாது, வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே தோல்வியை காணாதவர்கள் கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீதிமானே என்ன பண்ணுறாரு, விழுறார். உடனே நம்ம விழுறது தான் நீதிமான் நினச்சிக்கூடாது. அவர் மறுபடியும் மறுபடியும் செய்திருக்கிறார், விழுந்த நிலையிலிருந்து எழும்பியிருக்கிறார், அவர் தான் நீதிமானாக இருக்கிறார். அல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் முறை அவர் தோற்று போனதாக அவர் சொல்லுகிறார். அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்களாம், என்னங்க நீங்கள் ஆயிரம் முறை தோற்று போனீங்களாமா அப்படின்ட்டு. அவர் சொன்னாராம், யார் சொன்னான் ஆயிரம் முறை தோற்று போனதுன்னு, ஆயிரம் முறையில் பல்பு எப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னாராம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்க. நான் கடவுளுடைய பிள்ளைங்க பாருங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெருசாவே இல்லை. அவங்க வந்து அதாங்க கத்தருக்கு சித்தம் இல்லைன்னு நினைக்கும் பிரதர். ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், ரெண்டு வாட்டி பண்ணேன், மூணு வாட்டி பண்ணேன், கத்தருக்கு சித்தம் இல்லைன்னு நினைக்கேன். அவருக்கு சித்தம் எதுவோ பாருங்க. இந்த சபைக்காக ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம், போயிட்டே தான் இருக்கோம், அடையிறவிட விடவே மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் என் மனசில் என்னடா இது கத்தருக்கு சித்தம் இல்லைன்னு யோசிக்க கிடையாது. ஏன்னா கத்தருக்கு சித்தம் எனக்கு என்னென்னு நல்லா தெரியும். நான் வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். என் பெருக்கம் தான் அவர் சித்தம், அதை நான் பார்க்குற வரைக்கும் உடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்து இப்படிலாம் பேசும்போது ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்னெல்லாமோ சொல்கிறீங்க பிரதர், அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஸ்டேடியம்லாம் கட்ட போகிறீங்க, லட்சம் பேர் இருக்கிற மாதிரி, இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படி அப்படிலாம் கேட்குற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், அடுத்த தலைமுறையாவது அதை பார்க்கலான்னு எழுதி வச்சுட்டு போவேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அதில் எனக்கு ஒரு அவமானமும் கிடையாது. கனவு நிறைவேறவில்லை என்றால் அவமானமே கிடையாது, கனவே இல்லை என்றால் தான் அவமானம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகலைன்னா வந்து ஒன்றும் ஃபெயிலியர் கிடையாது, ட்ரீமே இல்லைன்னா தான் பெரிய ஃபெயிலியர். இன்னொன்று என்ன தெரியுமா, ட்ரீம் வந்தாலே அச்சீவ் மண்டு வரும். ஹல்லேலூயா. இது சும்மா சொல்கிறதுக்காக சொல்கிறது, ஆனால் நிஜம் அப்படி கிடையாது. அது குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அது வரும், அது போய் சொல்லாது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். நான் சொல்லுங்கள், தாமதித்தாலும் வரும், போய் சொல்லாது. கோ ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதான் விரும்புகிறார். நீங்கள் முன்னேக்கி சொல்வதை அவர் விரும்புகிறார், நீங்கள் விட்டு விடாது இருக்கிறதை அவர் விரும்புகிறார், நீங்கள் தொடர்ந்து செல்வதை அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். இதுக்கு ஏன் செல்ல முடியலன்னா, இப்படிப்பட்ட சில வேதத்தை குறித்த சில அறிவு குறைவுனால தான் அவங்களால போக முடியல. என்ன நினச்சிட்றாங்கன்னா, நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி பண்ணோம் பிரதர், ஆனால் ஒன்றுமே ஆகலை, அதனால் சித்தம் கிடையாது போல அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, உலகத்தையே சுதந்திரிங்கிறது தான் சித்தம். ஹல்லேலூயா. நான் இதை மனசில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உலகத்தையே சுதந்திரி, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு இருக்கிறாரு. என்ன என்னன்னு நடக்க முடியும், என்ன காரியம்னாலும் நம்மளை நோக்கி வர முடியும் பாருங்கள். அதை இப்படி தான் யோசிக்கணும், இப்படி சிந்திக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்கள் வாழ்வு செழிப்பது வெற்றி பெறுவது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆத்மா இப்படி வாழ்ந்துருக்கா, இப்படி தான் சிந்திக்கிறீங்களா? ஆத்மா வாழ்கிறதுனா நிறைய பேருக்கு தெரியாது, அது என்ன ஆத்மா வாழ்கிறது.
சிலர் இது எந்த மாவு பிரதர் எந்த கடையில் கிடைக்கும் அப்படிங்காங்க. அந்த அளவுக்கு தான் ஆத்து மாவை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மாவு மாவுன்னு இது ஒரு மாவு போல அப்படின்ட்டு. ஆத்துமானா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, வாட் யூ திங்க். ஒன் டே இட்ஸ் பிகேம் ரியாலிட்டி. ஆஸ் அ மேன் திங்கர் ஸோ இஸ் ஹீ. நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆஸ் அ மேன் திங்கர் ஸோ இஸ் ஹீ. ஆஸ் அ காட் திங்கர்ன்னு இல்லை, ஆஸ் அ மேன் திங்கர். தேவன் நிறைய நினைக்கிறாரு, அதை வார்த்தையில் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு மனுஷன் எழுந்து நின்று அதை சிந்திப்பான் என்றால், அதை எண்ணுவான் என்றால், அது எவ்வளவு உயரமாக இருக்கலாம், அது எவ்வளவு கடினமாக இருக்கலாம், அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. அதை நீங்கள் அச்சீவ் பண்ணியே தீருவீங்க, அதுக்கான வழி திறந்தே தீரும், அதற்கான ஆட்கள் வந்தே தீருவார்கள், அதற்கான பணம் வந்தே தீரும், அதற்கான இடம் வந்தே தீரும், அதற்காக யோசனை சொல்லுகிற கூட்டம் வந்தே தீரும். ஹல்லேலூயா, ஆமென். என்ன போட்டிருக்குது பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ பாருங்க, ஆத்துமா வாழ்றதுன்னா என்ன, வாட் யூ திங்க், அதான் ஆத்துமா வாழ்றது. நீங்கள் என்ன சிந்திச்சுட்டு இருக்கீங்க, இப்படியே தான் போக போகிறோம் போல, இப்படியே தான் கடை, இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு வெளியில் என்ன நடக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களுக்கு உள்ளே என்ன நடந்து என்ன சிந்திச்சுட்டு இருக்கீங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெளியில் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது ரெண்டாவது. ஆனால் முதல்ல உங்கள் மனதிலே என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இந்த எண்ண ஓட்டம் தான் வாழ்க்கை ஓட்டமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த எண்ண ஓட்டம் வார்த்தையை சார்ந்த எண்ணமங்களாக இருக்கும் என்றால், அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமானதாய் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் சுகமாவேன், நான் சுகத்திலே வாழ்வேன், என் சுக வாழ்வு துளிர்க்கும், என் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், கர்த்தர் என் வியாதி படுக்கையை மாற்றுவார். பாருங்கள், வேதவசனம் அப்படி சொல்லுது. பாருங்கள் சங்கீதம், பாருங்கள் சங்கீதம் 41வது சங்கீதம். சிலருக்கு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பாருங்கள் நம்ம மேலே, நீங்கள் நல்ல நல்ல வசனமாக பொறுக்கி பொறுக்கி எடுக்கீங்க பிரதர், இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. அது இப்படியும் போட்டுருக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக அதை என்ன பண்ணுறீங்க, சூஸ் பண்ணி நல்ல நல்ல வார்த்தையாக எடுத்து என்ன பண்ணுறீங்க, சொல்கிறீங்க. அதுக்கு தான் அறிவு வேணும்னு அவசியம் சொல்கிறேன் நான். ஊரில் என்னெல்லாமோ கிடைக்க எல்லாத்தையுமா தூக்கி உங்கள் பையில் போடுவீங்க. பைபிளில் நிறைய போட்டிருக்கீங்க, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்க போகிறேன். ஹல்லேலூயா. சிலருக்கு அது ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் நல்ல நல்ல வசனமாக எடுப்பார். பாருங்கள், நல்ல நல்ல வசனத்தை தான் எடுக்கணும். சாபம் எனக்கு கிடையாது, ஆசீர்வாதம் உண்டுனதுக்கப்புறம் சாபத்தின் வார்த்தையை நான் எதுக்கு படிக்கணும், ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நான் படிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சிலருக்கு இது ஒரு இது பாருங்கள், பார்த்தீங்களா, கமாண்ட் வெளியில் நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. பாருங்கள் கரெக்டாக எடுப்பார். பாருங்கள் நல்ல நல்ல வசனமாக பொறுக்கி எடுப்பார். பாருங்கள் இவரு இது இந்த மாதிரியே கொஞ்சம் பேர் இருக்காங்கன்ட்டு, நல்ல நல்ல வசனத்தை தான் பொறுக்கணுங்க. தப்பான வசனத்தை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வியாதியில் கிடப்ப உனக்கு சிறங்கு பிடிக்கும், உனக்கு காய்ச்சல் வரும், இதெல்லாமல் நான் எடுத்து படிக்கணும். ஊழையினால் உன்னை வாதிப்பார், ஊழை சிறங்கு 28 பாருங்கள் நிறைய போட்டிருக்குது. ஆனால் நான் 28 படிக்கிறதுக்கு முன்னாடி கலாத்தியர் 3 படிச்சிட்டேன். ஏன்னா கலாத்தியர் 3 போட்டிருக்குது, இயேசு எனக்காக என்ன ஆனார், சாபமானார், அவர் சாபமானதினால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இப்பொழுது எனக்கு சொந்தங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஆசீர்வாதம் சொந்தமாக இருக்கிறது. ஆமென். அப்போ கவுனிங்க, அப்போ அதனால் அப்போ ஆசீர்வாதம் சொந்தம்னா அப்போ என்ன தான் எடுக்கணும், அந்த மாதிரி தான் எடுக்கணும். உடனே அது வந்து எப்படி எடுக்கலாம், இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு சார், வேறு மாதிரி எடுக்க முடியாது. பாருங்கள் எடுத்துட்டிங்களா, 41 சங்கீதம் 41 பாருங்கள், 1வது வசனத்திலேருந்தே படிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். பாருங்கள் எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் நிறைய இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழகம் முன்னாடியிருந்து எனக்கு உண்டு. பாருங்கள் அவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையை தேடுறாங்க, எப்படி பதிலை கண்டடைகிறாங்க, இதெல்லாம் நான் படிக்கிறது உண்டு. மற்றவங்க சொன்ன ஃபிலாசபி தத்துவங்கள் இதெல்லாம் படிக்கிறது உண்டு. இதெல்லாம் படிக்கும்போது பைபிள் எவ்வளவு மேன்மையானதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இங்கே என்ன போட்டிருப்பாருங்க, சிந்தையை பற்றி வேதவசனம் பேசுது. பாருங்கள், சிறுமைப்பட்டவனுக்கு உதவி செய்கிறவன் போடலை, சிறுமைப்பட்டவன் மேல் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்கள், சிந்தை உள்ளவன் பாக்கியவான். உனக்கு அந்த மாதிரி திங்கிங் வந்துட்டுனாலே உன் வாழ்க்கையில் அதை நடந்துருங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் எண்ணத்தில் உதயம் ஆயிட்டுனா உன் வாழ்க்கையில் அது வெளியில் வந்தே தீரும். ஹல்லேலூயா. சில சொல்கிறாங்க, அது அப்படி யோசிக்கிறவங்ககிட்ட ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது பிரதர். இல்லை, தப்பு.
இங்கே ஒரு அழகாக போட்டிருக்குது, சிறுமைப்பட்டவன் மேல் பாக்கியவான், தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பா. எல்லாம் சொல்லுங்கள், சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சரி, கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாருங்கள் எங்கே பாக்கியவனாக இருப்பான், பரலோகத்திலையா? பைபிள் இப்படி பூமி பூமின்னு வந்தால் நான் நோட்டு போட்டுருங்க, அண்டர்லைன் பண்ணிடணும் அதை. ஏன்னா எங்கே பாக்கியவனாக இருப்பான்னு போட்டிருக்கு. ஏன்னா 100, 100ல் 99 கிறிஸ்தவங்க நம்புறது கிடையாது பூமியில் பாக்கியவனாக இருப்போன்ட்டு. அங்கு நான் ஒரு நாள் செல்லுவேன், அங்கு கண்ணீர் இல்லைங்கிறத நம்புகிறாங்க. ஆனால் பைபிளில் அப்படி போடலை. பைபிள் எப்படி போட்டிருக்குது, பூமியில் அவன் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். இப்போ 3வது வசனம் பாருங்கள், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கத்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஹலைலூயா. ரொம்ப நாளாக வியாதி படுக்கையில் கிடக்கலாம், ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது கத்தர் அந்த வியாதி படுக்கையை மாற்றுவார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற வாக்குகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். 31 வருஷம் அப்படி ஒருத்தன் கிடக்கிறான், வியாதியாகவே இருக்கிறான். இயேசு வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், நான் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லாண்டவரே. யாராவது உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ பணக்காரனாக விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிறைய பேர் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க, நான் படிக்கவே இல்லையே, எனக்கு யாரையுமே தெரியாத. ஆண்டவருடைய கேள்விகளுக்கு இப்படி தான் பதில் வைக்கிறாங்க. நீ உலகத்திலே ஒரு பெரிய சபையை நடத்துகிற போதகராக இருக்குன்னு விரும்புறியா? அதுக்கு நான் பைபிள் காலேஜுக்கே போலையே. ஏதோ நீ வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக வரணும் விரும்புறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? ஆமாம் ஆண்டவரே, உங்கள் விருப்பம் அதுன்னா நானும் அதுக்கு ஓகே அப்படிங்கணும். ஆனால் நிறைய பேர் அதுக்கு வந்து நமக்கு ஆள் பழக்கம் இல்லைல்ல, அதுக்கு வந்து நமக்கு அப்படி இல்லைல்ல, அதுக்கு வந்து இதை தெரியாதுல்ல, இந்த கதையே தான் நம்ம அவர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்குறோம். இந்த இதெல்லாம் விடு, அவன் இல்லை இவன்லாம் சொல்லாத, நானே உனக்கு உதவுறதுக்காக வந்திருக்கிறேன், இன்னும் உனக்கு யார் வரணும் அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. நீ சோகமாக விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் வந்து இதை தான் சொல்கிறான். கடைசியில் அவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து தெய்வீக சுகத்தை கொடுக்குறாரு. அவன்கிட்ட சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இங்கே வேதவசனம் சொல்லுது கத்தர் வியாதி படுக்கை என்ன பண்ணுறாராம், அந்த படுக்கையிலே இருந்து பரலோகம் வந்து சேர் அப்படின்னு சொல்லலை. நிறைய பேர் படுக்கைக்கு போனவுடனே இவங்க முடிவு பண்ணிடுறது, அலாரம் செட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே தான், அங்கே தான் போக போகிறோம், மணி அடித்தாச்சு, இனிமேல் அங்கே போக வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. பாருங்கள், இல்லைங்க, பைபிளில் போட்டிருக்குது கத்தர் உன் வியாதி படுக்கை என்ன பண்ணுவார், வியாதியில் கிடக்கிற அவனை கத்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 8வது வசனம் பாருங்கள், தீரா இதில் இது என்னென்னா, வியாதி படுக்கையில் இருக்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒருத்தர் அனுபவிக்கிறாங்கிறத பற்றி ஒரு சங்கீதம் வாசித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 6வது வசனம் பாருங்கள், ஒருவன் என்னை பார்க்க வந்தால், ஆர்லிஸ் பாட்டிலும் ஆரஞ்சு பழம்லாம் கொண்டு வந்திருக்கான், கையில் ஆர்லிஸ் பாட்டிலு ஆரஞ்சு பழம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், வஞ்சனையாய் அவன் தன் இருதயத்திலே அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை ஏன் இப்படி ஆச்சுன்னு நினைக்க, என்னமோ பண்ணியிருக்கான், பழத்தையும் கொடுத்துட்டு வெளியில் போய் இவ்வளோ என்ன பண்ணுவான், ஃபீலிங்ஸ் பாருங்கள். 7, என் பகைஞர் எல்லார் மேலும் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாக எனக்கு பொல்லாங்கு நினைத்து. 8வது வசனம், தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். பார்க்க வந்த ஆள் என்னெல்லாம் பேசிட்டு போகிறார் பாருங்கள், தீராத வியாதி அவனை பிடிச்சிருக்கு, அவ்வளோந்தான், இனி முடிஞ்சு போச்சு பார்த்தனே, இனி அவளந்தான் அப்படின்னே பேசிட்டு போறாங்க. ஆனா தாவீது அதை எப்படி அனுபவமாக்கி எப்படி பேசுறாரு பாருங்க, அவன் அப்படி சொல்றான், என் சத்துரு வந்து பிசாசு வந்து நிறைய நேரத்தில் நம்ம காதில் சொல்லிடுறான் பாருங்க, அவளந்தான் நீ முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கான். என் வாழ்க்கையில் இதை நான் ஒரு முறை அனுபவிச்சிருக்கிறேன். நான் வந்து இந்த கிறிஸ்தவத்தில் உபவாசம் தான் பெருசுன்ட்டாங்க இயேசுவோட, அதனால உபவாசம் வந்து உபவாசம் வந்து ரத்த வந்தியே வந்துடுச்சு. ஒரு நாள் பிளட் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ரூமில், அப்போ பிசாசு வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறான், உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு நல்ல வசனம் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த போர்டில், திரும்பி பார்க்குறேன் அதில் போட்டிருக்குது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்ட்டு. ஹல்லேலூயா.
அன்னைக்கு இதெல்லாம் எப்படி விசுவாசிக்கணும் இப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரிஞ்சிச்சு, தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அதுலேருந்துலாம் கத்தர் மாற்றினார், வெளியில் கொண்டு வந்தார் பாருங்க. அப்போ பாருங்க, பிசாசு நிறைய நேரத்தில் சொல்லுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உன் பிஸ்னஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எதையோ முடிஞ்சு போன கதையை தான் அவன் பேசுகிறான். அந்த வியாதிக்கு பேர் வேற சொல்லிடுறான், தீராத. இல்லைங்க, எதையும் தீர்த்து வைக்கிற ஒருவர்கிட்ட நான் வந்திருக்கிறேன், இது தீரும் வியாதி. ஹல்லேலூயா. தீராத பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் தீரும், எந்த துக்கமும் சந்தோஷமா மாறும். அப்போ பாருங்க, தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று என்கிறார்கள். 9, என் பிராண சிநேகிதனும், இவங்கெல்லாம் பிராண சிநேகிதரான், பிராணனை எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கான். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய ஒன்னாவே புரோட்டா சாப்பிட்டுருக்காங்க. என் கூட அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் குதிங்காலை தூக்கினான். இப்போ கவனிங்க, இதெல்லாம் ஆக்ட்ஸ் ஆஃப் மேன், எல்லாம் சொல்லுவாங்க ஆக்ட்ஸ் ஆஃப் மேன். இது நிறைய நேரத்தில் இந்த சில ஆட்கள் புத்தி இப்படி தான் இருக்குது, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதே கவனிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை ஒன்று பாருங்கள், உலகமே இப்படி தான், இந்த உலகமே ஒரு நாடக மேடை, இந்த மனிதர்களே இப்படி தான், அப்படி பேசிடக்கூடாது. அது அப்படி போயிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. சிலர் பாருங்கள், யாரையும் நம்பக்கூடாது பிரதர், யாருமே சரி கிடையாது பிரதர்ன்னு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய தத்துவஞானி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தாவீது வந்து அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் மேனை கவனிக்காமல் அவன் என்ன பேசுகிறார் பாருங்க, 10, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். ஹல்லேலூயா. என்னை எழுந்திருக்க பண்ணும் தேவனே. ஹல்லேலூயா. அவன் என்ன ஜோம் பண்ணுறான் பாருங்க, நான் விழுந்து போனேன், முடிஞ்சு போனேனே சத்துரு பேசிகிட்டு இருக்கிறான், ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், வியாதி படுக்கையை மாற்றுகிறவர், என்னை எழுந்திருக்க பண்ணும் அப்படின்னு கேட்குறான் பாருங்க. ஹல்லேலூயா. நல்ல நேரத்தில் நல்ல ஆண்டவரே, இப்படியே இவன் பேசுனதுக்கப்புறம் நான் இருக்கணுமா? நிறைய பேர் எழுந்திருக்கிற ஜபமே அந்த நேரத்தில் பண்ண மாட்டாங்க. இது இந்த பேச்செல்லாம் நான் கேட்குறதுக்கு இருக்கணுமா ஆண்டவரே, வந்துடுற ஆண்டவரே அப்படின்றாங்க. இல்லை 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 இல்லை, 1000 பேர் 1000 பேசிட்டு போட்டோம், ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, என் வியாதி படுக்கை மாறும், இந்த வியாதி தீரும், இந்த பிரச்சனை தீரும், இந்த கடன் தீரும். அது எந்த காரியத்துக்கும் இதை அப்ளை பண்ணுங்கள். நான் ஒரு சப்ஜெக்ட் சொன்னால் கூட எல்லாத்துக்கும் இது பொருத்தமாக இருக்குது. தீரும் பாருங்கள், தீராததுலாம் கிடையாது, தீரும். என் சத்துருக்கள் என் மேலே ஜெயம் எடுக்க முடியாது, நீர் என்னை அவர்கள் மீது வெற்றி கொள்ள வைப்பீர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என் பிரச்சனைகள் மத்தியில், என் பிரச்சனைகள் நடுவில் என்னை அவர் ஜெயம் கொள்ள வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் வந்து என்ன மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாரு. ஒருத்தன் வியாதி படுக்கைக்கு போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தாங்குவேன், உன் வியாதி படுக்கையை நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேங்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் நிறைய நேரத்தில் சொல்கிறார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இவ்வளவு நாள் உன்னை சில விஷயம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தது, இப்போ நீ அதை ஹோல்ட் பண்ண அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை அது பிடிச்சிட்டு இருந்தது, இனிமேல் நீ அதை பிடி, ஏன்னா அதை நீ கண்ட்ரோல் பண்ண. அதுக்கு அடையாளமாக தான் சொல்கிறார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்போ எந்த வியாதி உன்னை படுக்க வச்சுச்சோ இப்போ அது இல்லை, அது உன்னை படுக்க வைக்க முடியாது, ஏன்னா தேவன் உன்னை குணமாக்குகிறவராக இருக்கிறாரு, உன்னுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுறவராக இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை சுகமாக்குவார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. டாக்டர்லாம் நாள் குறிச்சிட்டாங்க, இருக்கட்டும், வேதம் சொல்கிறது அவர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்க, என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். ஆமென். அதுதான் பாருங்க, இந்த இதெல்லாம் அறியாததுனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்க தங்கள் வாழ்வில் தோல்வியிலே தங்கள் வாழ்நாள் என்ன பண்ணிடுறாங்க, கழிச்சிடுறாங்க. தோல்வியில் கழிச்சிட்டு தத்துவம் வேற சொல்லிடுது, அது கர்த்தருக்காக நான் வாழ்ந்ததுனால அந்த தோல்வி அப்படின்ட்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் பின்வரும் சந்ததிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியா? நான் தான் முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டேன், நீனாவது புத்தியாக வாழணும்னு சொல்லிட்டு போகணும், அதுதான் நல்ல செய்தி. ஆமென். நான் வந்து இந்த கர்த்தருடைய வழியெலாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் நிறைய, நீ இனிமேல் மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லணும் பாருங்க. ஆமென். அறிவியல் ஆராய்ச்சிகள்லாம் பாருங்கள், முன்னோக்கி தான் சொல்லும். ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பார், அடுத்தவர் அதை ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சி கரெக்டாக ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் வர்றவர் என்ன பண்ணுவார்,
இவங்க கரெக்டாக பண்ணதுலேருந்து அப்படி போவாங்க. இப்படி தான் முன்னோக்கி தான் போகுது பாருங்க. கிறிஸ்தவ இந்த வெளிப்பாடுகள் மட்டும் அப்படி போகிறது இல்லை. நிறைய நேரத்தில் அவரே வியாதி இருந்ததாமே, அவரே வியாதியில் தான் செத்து போனாராமே. எவர் செத்தா என்னங்க? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என் வியாதி படுக்கையை மாற்றுவார், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த அதுக்கு போயிடணும். நிறைய பேர் அப்படி போகிறது கிடையாது. அந்த அவரே 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 அப்படி தான் செத்தார், இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன சொல்கிறாங்கன்னா, அவரே அப்படி செத்தாருன்னா நீ சாகிறதுல ஒன்றும் பெரிய விசேஷமே கிடையாது அப்படின்றாங்க. இல்லை இல்லை இல்லை, சாவு செய்தியை எனக்கு சொல்ல வந்தீங்க. அவர் தெரில, ஆனால் பைபிளில் போட்டிருக்குது, நீதிமானின் முடிவு சமாதானமே. ஹல்லேலூயா. நீதிமானின் முடிவு சமாதானம் பைபிளில் போட்டிருக்குதுங்க. நான் கத்தர் எனக்கு வச்ச நோக்கத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நான் போவேன். அந்த மாதிரி விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் செஞ்சிட்டம்பா என் ஓட்டத்தை. பவுல் அப்படி தான் சொல்லிட்டு தான் போனார், சொல்லாமல் போயிடல. பவுல் அப்போஸ்தலனே சொல்லாமல் போயிட்டுறேன்னு கேட்கல. அவர் சொல்கிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. இது எல்லா கலரையும் எழுதிடுறாங்க. நல்லா போட்டுட்டு போய் சேர்ந்துருப்பார் அவர் கலரையும், ஓட்டத்தை முடித்தாராம். என்ன ஓட்டம்? ஓட்டத்தை முடித்தேன், பிராந்தி கலைக்கு போன ஓட்டங்கள் முடிஞ்சிச்சு. இவர் வந்து வாழ்க்கையில் ஒரு லட்சியம், ஒரு நோக்கம், ஒரு தெய்வீக தீர்மானம், அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ எம்டி ஆயிடுச்சு. எம்டி மீன்ஸ் என்னென்னா, தேவன் தந்ததையெல்லாம் நான் உபயோகப்படுத்தி விட்டேன், இனி பண்ணாத எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட். பைபிளில் பாருங்கள், யோவான் வந்து 30 வயதில் சிரசேதனம் பண்ணப்படுறான். ஆனால் பைபிளில் சொல்லுது, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடித்தான் அப்படின்னு போட்டிருக்குது. அவன் முடிஞ்சான்னு போடலை, முடித்தான்னு போட்டிருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? முடிஞ்சாங்கிறது வேற, முடித்தாங்கிறது வேற. புரியுதா புரியலையா? ஏதாவது பேசுறது புரியுதுங்கங்களாங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடித்தான். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து தன் ஓட்டத்தை முடித்தான். இயேசுமே சொன்னார், முடிச்சிட்டாங்க பிதாவேன்னு சொல்லலை, முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலை, முடிஞ்சதுன்னு சொன்னார். முடிச்சிட்டாங்கன்னு அது வேற அர்த்தங்க. நான் இன்னும் என்னெல்லாமோ நினச்சேன், அதுக்குள்ளே என் கதை என்ன பண்ணிட்டாங்க. முடிந்ததுக்கும் முடிச்சிட்டாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதனால் சொன்னார், எல்லாம் ஒன்றும் பேலன்ஸ் இல்லை, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. இட் இஸ் எ ராயல் டெத். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ராயல் டெத். மரணம் கூட ராஜரீகமாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது அவருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் எல்லாரும் சத்ததுக்கும் இயேசு செத்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் சாகஸ் அவர் எப்படி செத்தாராம் பைபிளில் போட்டிருக்குது, இயேசு தம் தலையை சாய்த்து ஆவியை பிதாவின் இடத்துல என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். வழக்கமாக ஆவி போனால் தலை சாயும், உயிர் போனவுடனே என்ன ஆகும், தொங்குன்னு தலை விழும் இல்லையா, தலை சாய்ச்சிட்டாரு அப்படின்ட்டு. இவர் தலையை சாய்ச்சி தான் உயிரே விடுறாருன்னு அர்த்தம். டெத் இஸ் மை கண்ட்ரோல். அது ஏன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அதை அவர் செஞ்சார். புரியுதா புரியலையா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? உயிர் போய் தலை சாயலை, தலையை சாய்ச்சி தான் விட்டாருன்னா நான் அதை கொடுத்தேன் அப்படிங்கிறார். என்னிடத்துலேருந்து யாரும் அதை எடுக்கலை, நான் அதை என்ன பண்ணேன், கொடுத்தேன். தட் இஸ் அ ராயல் டெத். ஹல்லேலூயா. அவர் மரணம் கூட அப்படி தான் இருந்துச்சு. இதுதான் கிறிஸ்டியானிட்டி பாருங்கள், இதுதான் வேதம் சொல்லுகிற வாழ்க்கை முறை பாருங்கள். பவுல் அதை தான் சொல்கிறாரு, நான் எனக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா, அவர் எனக்கு தந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், எழுதாத நிருபங்கள்னு எதுவுமே இல்லை, இன்னும் பண்ணாத பிரசங்கன்ட்டு எதுவுமே இல்லை. ஐ ஃபினிஷ்ட் மை ரேஸ். நான் என் ஓட்டத்தை முடிச்சேன்னு எப்போ சொல்ல முடியும்? அந்த பவுண்ட்ரியை போய் நீங்கள் அச்சீவ் பண்ணப்புறந்தான் சொல்ல முடியும் இல்லையா? இல்லைங்க, நான் முடிக்கவே இல்லை அப்படி சொல்லவே இல்லை, ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி இப்போ இளைய தலைமுறையை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவர். ஓட்டத்தை முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நீயும் கரெக்டாக ஆரம்பித்து இப்படிலாம் பண்ணனா நீனும் கரெக்டாக உன் ஓட்டத்தை முடிக்கலான்னு தீமோத்தேயுக்கு நிருபங்கள்லாம் எழுதி தீமோத்தேயை ட்ரெயின் பண்ணுறாரு. நீ இப்படி பண்ணனா நீ கூட கரெக்டாக என்ன பண்ண முடியும், உன் ரேஸை ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிஞ்சு இதெல்லாம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. கத்தர் வைத்த காரியங்களெல்லாம் நான் செய்து முடிச்சுட்டு தான் என்ன பண்ண போகிறேன், போக போகிறேன்.
அது வரைக்கும் நான் போக முடியாது. அப்படி நான் அவர் வைத்த நோக்கங்களில் நான் போயிட்டு இருக்க முடியும். எனக்கு எதிராக சில தோல்விகள், சில பிரச்சனைகள், சில வியாதிகள் வந்தால் நான் எதிர்த்து நிற்பேன். ஏன்னா தேவன் எனக்கு வச்சதை நான் செய்யணும். அதனால் நீ என் வாழ்க்கையை விட்டு போ என்று எதிர்ப்பதன் மூலம் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா. சிலர் பாருங்க, வேலை வந்துடுச்சுன்னு இவங்க ரெடியாகவே இருக்காங்க, போகிறதுக்கே ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னே தெரியல, வாழறதுக்கு ரெடியாக இருங்க. ஆமென். சாகிறதுக்கு உங்களை கூப்பிடல, உங்களை வாழ்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டுருக்கிறார் பாருங்க. அப்போ வேத வசனம் முழுவதும் பாருங்கள், கத்தர் இந்த தெய்வீக சுகத்திலே தம் ஜனங்கள் நடக்கிறதை அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார் அப்படிங்கிறதான் வேத வசனம் முழுவதும் சொல்லுகிறது. அவர் அதை விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் அதை விரும்புகிறார். சங்கீதம் 35:27, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பிரித்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். கத்தர் எதை விரும்புகிறாரு? வியாதியை விரும்புகிறாரா? கத்தர் எதை விரும்புகிறாருங்க? எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய சுகத்தை விரும்புகிற கத்தர். கத்தர் வந்து உங்கள் சுகத்தை அவர் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறாரு. அந்த சுகங்கிற வார்த்தை ப்ராஸ்பரிட்டிங்கிற வார்த்தை வருகிறது. அப்படின்னா வெல்பீயிங், உங்களுடைய நலனை அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறத குறித்து ஆசைப்படுகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுக்கே அது ஆசையாக இருக்குதுங்க. உங்கள் வாழ்வு தேவனுடைய ஆசை. நிறைய பேர் அதை கனவாக்கலை, அதை லட்சியமாக்கலை, அதை வாக்குத்தத்தமாக இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இவங்க வேறு எதெல்லாமல் வைக்கிறதுனால ஏதாவது ஒன்று வந்த உடனே அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கிறது அதோட. இல்லை 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 இல்லை, எல்லாம் சொல்லுங்கள், விட்டு விடாதிருங்கள். ஆமென். அப்போ எப்படி போட்டிருக்குது பாருங்கள், தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும். எப்பொழுதும் என்ன சொல்லணுமா? சுகத்தை விரும்புகிற கத்தர் அப்படிங்கிறதான் எப்போதும் சொல்லணுமா? ஹல்லேலூயா. எங்கிருந்து தான் பிடிச்சாங்கன்னே தெரில, வியாதி கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதவசனம் எங்கேயுமே அப்படி போடலை. வேதவசனம் முழுவதும் சொல்லுது, கத்தர் எதை தான் விரும்புகிறாரு, சுகத்தை விரும்புகிறார். உங்கள் சுகம்தான் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. 28, என்னாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். தாவீது அரசன் எப்படி துதிக்கிறான்னா, அவன் சொல்கிறான், என் சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக, என்னுடைய நலனை விரும்புகிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக, என்னுடைய வெற்றியை விரும்புகிற கத்தருக்கு மகிமை விடும் உண்டாவதாக, எனது முன்னேற்றத்தை விரும்புகிற கத்தருக்கு. இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும். மானே தேனேங்கிறதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் இடையில. எல்லாத்தையும் நான் எப்படி சொல்கிறது, இடையில இடையில சில வார்த்தைகளை போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கட்டணும். முழு லெட்டரையும் நான் எப்படி எழுதி தர்றது? ஒரு 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 பிளேனாக ஒன்று கொடுத்தாச்சு பாருங்கள். கத்தர் எதை விரும்புகிறாரு, நீங்கள் க்ரியேட்டிவாக ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிலிருந்து என்னுடைய செழிப்பை, ஆ வெற்றியை விரும்புகிறவர், ஆ ஆரோக்கியத்தை விரும்புகிறவர், ம் சமாதானத்தை விரும்புகிறவர், ஆ நீதியை விரும்புகிறவர், ஆ என்னுடைய ஐஸ்வர்யத்தை. மல்கியா 4:2 பாருங்க, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற, எதுக்கு நாமம், எல்லாம் சொல்லுங்க நாமம். பயந்திருக்கிறன்னு சொன்னால் இட்ஸ் எ ரெவரன்ஷியல் இல்லையா, அது பயம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, மரியாதை. கத்திரி விதமாக இருக்கிறார் என்பதை நான் கனம் செய்வது. அது பயன்னுடனே நம்ம நெகட்டிவாக ஏதாவது யோசிச்சுட்டு போகிறாங்க, பயப்படுகிறோம் நான், எதுக்கு பயப்படணும். கத்திரி யாருன்னு சொன்னால் தைரியம் வருது. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் பயந்துன்னு போடலை, திடன் கொண்டுன்னு பைபிளில் போட்டிருக்குது. அல்லேலூயா. இது அந்த மாதிரி பயம் சொல்ல, பயம்னு பைபிளில் போடும்போது பயபக்தின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை சொல்கிற ஒரு வார்த்தை. ரெவரன்ஷியல், ரொம்ப ரொம்ப கனத்துக்குரிய, ரொம்ப மரியாதை செய்யக்கூடிய. அப்போ அந்த விதத்தில் தான் சொல்லியிருக்குது, ஆனாலும் என் நாமத்தை கனம் பண்ணுகிற, என் நாமத்தை அறிந்திருக்கிற, அல்லது என் நாமத்தை கனம் செய்கிற உங்கள் மேல், எல்லாம் சொல்லுங்கள் உங்கள் மேல், நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. இந்த சூரியனுக்கு கீழே என்ன இருக்குதான், ஆரோக்கியம் இருக்குதான். அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. அது உங்கள் மேலே உதிக்குது, அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
நேச்சுரலாக சன்லேருந்து சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உனக்கு ஒரு சூரியனை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கீழே இருக்கிற உன் மேலே என்ன, இந்த சூரிய உதி உதயம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறதுனால உனக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ஆரோக்கியம் உனக்கு என்ன பண்ண போகிறது, உண்டாக போகிறது. ஏன், செட்டையின் கீழே நீ இருக்கிற, அதனால் உனக்கு என்ன உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. செட்டைனா வேறு ஒன்றுமே கிடையாது, அவருடைய அரவணைப்பு. அல்லேலூயா. வேர் இஸ் த ஹீலிங், அவருடைய அரவணைப்பில் சுகம் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் சுகவீனமாக இருக்கிறாங்க தெரியுமா, லோன்லினஸ் அப்படிங்கிற ஃபீலிங் தான் அவங்கள வியாதியாகவே வச்சுருக்கு. தனிமை உணர்வு தான் அநேகர் வியாதியாக இருப்பதற்கு காரணம். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வியாதியாக இருக்கிறத குறித்து சந்தோஷப்படுவாங்க. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஏன்னா வியாதியான பிறகு நிறைய பேர் பார்க்க வருவாங்க. அதன் மூலம் தங்கள் தனிமை உணர்வை அவங்க என்ன பண்ணுவாங்க, போக்குவாங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் சொன்னால் கூட அவங்க நிறைய நேரம் என்ன பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, நம்ம சும்மா இருந்தோம்னா நல்லா இருந்தோம்னா ஒரு பையன் நம்மளை பார்க்க வரமாட்டேங்கிறான். அப்பப்போ நம்ம படுத்துக்கிட்டோம்னா அவன் என்ன பண்ணிடுறான், ஆனால் ஆர்லி ஸ்பாட்லேயும் ஆரஞ்சு பழத்தையும் தூக்கிட்டு வரவன் என்ன பேசுகிறான்னு தெரியாது. அதனால தான் அந்த சங்கீதத்தை எடுத்து வாசித்து காமிச்சிருங்க, வர்றவன் பூரா வெளியில் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கான். சிலர் அதனால தான் பாருங்கள் ரொம்ப வெறுத்து போயிடுறாங்க அப்படியே கிடக்கிறவங்களை கொடுத்து. இது வாலிபர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, வயதானவர்களுக்கு இருக்குது. வயதான நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏராளமாக இருக்குது. தனிமை உணர்வு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லோன்லினஸ்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. கத்தர் தங்களோடு இருக்கிறார், முதிர் வயதிலும் என்னை தாங்குகிற ஒருவர் இருக்கிறார், நயர் நர வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன்னு ஒன்று சொன்ன தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கிறதுன்னு சொன்னால் தனிமை உணர்வுலாம் அங்கே விலகி போயிடும் பாருங்க. ஆமென். என்னை விட்டு விலகுவதில்லை என்று கத்தர் சொல்லியிருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற உணர்வு வந்து நான் தனிமை உணர்வு போயிடும். நிறைய நேரம் வியாதிப்படுவதற்கு காரணம் இப்படிப்பட்ட மனோவியல் சிக்கல்கள், இப்படி மனோவியல் பிரச்சனைகள்னால தான் நிறைய பேர் வியாதிப்படுறாங்க. அவங்கள அறியாமலே வியாதி அவங்க விரும்புகிறாங்க. 80% வியாதிகளுக்கு காரணம் மனவியல் சிக்கல்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. 80% ஒரு மனுஷன் இன்றைக்கி வியாதியில் இருக்கிறான்னா அது காரணம் உளவியல் சிக்கல்கள், சில மனோ சம்பந்தமான பிரச்சனைகளால் தான் அவன் அப்படி இருக்கிறான். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். புரியுதுங்களா, வசனம் இருக்குதா இல்லையா? நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம், சொஸ்த மனம். உன் மன சுகமானாலே உடல் சுகம் ஆயிடுது. ஹலேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க, சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கத்தர் என்னோடு இருக்கிறார், கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று மனம் ஆரோக்கியத்தால் நிறையும் பொழுது சரீரம் சுகம் என்கிற துளிரை விட ஆரம்பிக்கும். அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹலேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சுகம் துளிர்க்கும். எப்படி எப்படி ஒரு ஒரு இது வந்து ஒரு மரத்தில் ஒன்று துளிக்கிற மாதிரி, ஒரு ஒரு செடியில் ஒன்று வளர்கிற மாதிரி சுகத்தை போட்டிருப்பாருங்க. அப்போ ஏதோ ஒன்றுடைய விளைவாக தான் சுகம் வருது. அப்போ சுகம் கர்த்தருடைய வார்த்தையினால் ஒரு மனுஷனுடைய மனது நிறைய ஆரம்பிக்கும் போது சுகம் துளிர் விட ஆரம்பிக்கும். அப்புறம் பூத்து குலுங்கும், காய்த்து கனி தரும். வெறும் துளிக்கிறதோடு நிற்காது பாருங்க. ஹலேலூயா. எப்படி துளிக்கும்னா இப்படி தான், அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், நான் அவருடைய அரவணைப்பில் இருக்கிறேன், அவருடைய அரவணைப்பில் இருக்கிற எனக்கு தனிமை உணர்வு இல்லை, நான் ஆரோக்கியத்தில் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. 1000 கைகள் உங்களை அரவணைத்திருக்கலாம், ஆனால் இந்த அரவணைப்பை நீங்கள் பெறாத வரை நீங்கள் தனிமை உணர்வில் தான் இருப்பீர்கள். இந்த தெய்வீக அரவணைப்புக்குள்ளே வந்து பாருங்கள், டேடியுடைய ஒரு ஹக்கு உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் சுகமாக்கும். அதனால் தான் இயேசு நிறைய நேரம் பி ஹீல் அப்படின்னு சொல்லி அனுப்பிடல, அவர்களை தொட்டு சுகமாக்குனார். எல்லாம் சொல்லுங்க, தொட்டு சுகமாக்குனார். ஏன் தெரியுமா, அந்த குஷ்டரோகிகளாக அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் குஷ்டரோகம் வந்த உடனே ஊருக்கு வெளியில் பாளையத்தில் கொண்டு அவங்களை உட்கார வச்சுருவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு உடை எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. அவன் அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கணும், யாராவது ஆள் வந்துச்சுன்னா இவன் தீட்டு, ஐ எம் அன்கிளீன் இவன் கத்தணும், தீட்டுன்னு அவன் சொல்லணும். அவன் அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. இப்போ அவனை யாருமே தொட முடியாது பாருங்கள், தான் பிள்ளையை கூட அவன் கொஞ்சிருக்க முடியாது. அப்படி வியாதியான பிறகு யாருடைய தொடுதலையும் அரவணைப்பையும் அவன் பெற்றதே கிடையாது.
மனுஷனுடைய உண்மையான தேவையை இயேசு அறிஞ்சிருக்கிறார் பாருங்க. அதனால தான் மலையிலிருந்து இறங்கும் போது ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து, தேவனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்கிறாரு. அவர் அவனுக்கு சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அவனை தொட்டு சுகமாக்கினார். ஹாலேலூயா. அவனை தொட்டார், எல்லாம் சொல்லுங்க, இயேசு தொட்டார். ஏன் இயேசு வந்து தொட்டு சுகமாக்கணுங்கல்ல, பி ஹீல்னாலே அவன் சுகமாயிடுவான். ஏன் அப்படி ஒரு டிவைன் டச் அவன் லைஃப்பில் வந்ததுன்னா, ஏன்னா அநேகர் வியாதியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஏதோ ஒரு தொடுகை அவர்கள் இழந்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு அரவணைப்பு அவர்களுக்குள்ளே இல்லை, ஏதோ ஒரு அன்பு பற்றாக்குறைகளுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் அவங்க சிக்னஸில் இருக்கிறாங்க. ஏன்னா சிக்னஸில் இருந்தால் யாராவது என்னை விசாரிப்பாங்க, சில எப்போ பார்த்தாலும் மூஞ்ச டங்குன்னு போட்டிருப்பாங்க, பார்த்துட்டிங்களா நீங்கள், அதுவும் ஒரு சிக்னஸ் தான். என்ன சிக்னஸ்ஸு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க, யாராவது வந்து கேட்கணும், யாராவது வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்குற வரை இவங்களுக்கு தீரவே தீராது பாருங்க, இது தெரிய பண்ணிட்டு பாருங்க. இது வாழ்க்கையில் ஒரு காரியம் பாருங்க, மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, அவள் வந்து ரொம்ப பிரைட்டாக வச்சு ராஜாவுக்கு நல்லா விருந்து வச்சா. ராஜா கிட்ட சோகப்பாட்டு பாடிலாம் சாதிக்க முடியாது, நல்ல விருந்து வச்சு தான் சாதிக்க முடியும்னு அவள் அறிஞ்சு வச்சுருந்தா. வீட்டு பெண்கள் கவனத்திற்கு, உங்கள் டல்லான ஃபேஸு எதையும் பண்ண முடியாது, ஆனால் உங்கள் பிரைட்டான பெரிய காரியங்களை செய்ய வைக்க முடியும். ஹல்லேலூயா. இவங்களுக்கு என்னென்ன கேட்குற வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க, யாராவது வந்து கேட்கணும், ஸோ கேட்டுருங்க. அதுக்காக பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இருக்காதன்றாங்க. டல்லாக இருக்கீங்கன்னா என் அம்மா டல்லாக இருக்க, நம்ம டல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேளுங்க. பெண்கள் வந்து அப்படி கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆண் டல்லாக இருந்தார்னா என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்கன்னு அர்த்தம். லாங்குவேஜை மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க, அவருக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கும், ஏதாவது தோற்று போயிருப்பார், நீங்கள் அவர்கிட்ட போய் ஏங்க ஏங்க எப்படி இருக்கீங்க. இவங்களுக்கு என்னென்னா, நம்ம டல்லாக இருந்தால் நம்மகிட்ட என்ன பண்ணணும், கேட்கணும், அப்போ இவர் டல்லாக இருக்கார அப்படின்னு சொல்லி இவங்க லாங்குவேஜ் அங்கேயே போய் யூஸ் பண்ணுறது. இவங்க போய் கேட்டால் அவர் டென்ஷன் ஆயிடுவார், நானும் சொல்லுதம்லா அப்படின்னா அப்படி வேறு மாதிரி ஆயிடும், என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டது எவ்வளோ தப்பாக போச்சு. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஐயா எல்லா கதையும் சொல்லுவார், ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறார், ஊரில் ஒரு பையன் அவர் கதையை கேட்க மாட்டான். அதனால் உங்ககிட்ட கட்டாயமாக என்ன பண்ணுவார், சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் இவங்களுக்கு தாமதம் முடியாது, இவங்களுக்கு வந்து சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே நிற்பாங்க பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஆண் என்ன யோசித்துறாருன்னா, நம்ம டல்லாக இருந்தால் நம்மக்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி இவங்களும் போகிறதே கிடையாது. டல்லாக இருந்தால் டபால்னு இவங்க வெளியில் கிளம்பி போயிடுது, அப்புறம் வீட்டுக்குள்ளே வர முடியாது, வரும்போது பெரிய பிரச்சனை இருக்கும், கிளியர் பண்ணிட்டு வெளியில் போங்க. ஏம்மா அப்படி இருக்கிற என்ன காரணம்னு விசாரிச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கதை கதையாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது தீர்வுகளை தயவு செய்து சொல்லாதீர்கள், இது அடுத்த லெசன். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, அந்த ஆணுக்கு எப்படி ஒரு மனதுனா, ஒரு பிரச்சனையை சொன்ன உடனே அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் அப்படி இவர் எடுத்த உடனே பதில்கள்லாம் சொல்லுவார், அந்த அம்மா உங்கள் பதில் எனக்கு எதுக்கு தேவை. ஏன் அவங்க ஆன்சரை எதிர்பார்த்தே அவங்ககிட்ட சொல்லலை, நான் பேசுகிறத கொஞ்சம் நேரம் கேளையா, அதுக்கு தான் அவங்க அவ்வளோ நேரம் சொல்லுதாங்க. இவங்க வந்து அதை கேட்கக்கூட மாட்டாங்க, எனக்கு தெரியும் முதல்லையே அப்படின்னு இவங்க அதை எப்படி தீர்க்கணும்னா தீர்வுகளின் ஆன்சர்லாம் சொல்லுவாங்க இவங்க நிறைய. தயவு செய்து தீர்வுலாம் சொல்லாதீங்க, அவங்க சொல்கிறத கொஞ்சம் மெதுவாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிடும் பாருங்கள். ஏமேன், நல்லா கவனிங்க. இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு ரீதியான சில காரியம், உளவியல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது, சில தேவைகள் இருக்குது பாருங்கள். வேதம் அது ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை பண்ணுது. அதனால தான் இயேசு அவனுக்கு விரும்பினார், அவனுக்கு ஒரு தொடுதல் தேவைப்படுது, அவனுக்கு ஒரு சுகம் தேவைப்படலை, அவனுக்கு ஒரு தொடுதல் தேவைப்படுது. இளைய குமாரன் அவன் ஊர்லேருந்து வர்றான், அப்படி வரும்போது இந்த அப்பா என்ன செஞ்சார், ஓடி போய் ஒரே பண்ணி நாத்தம் போய் கழுவிட்டு வா அப்படின்னாரா, நல்லா குளிச்சுட்டு வா தம்பி, அதுக்கப்புறம் நான் அப்பா ஹக் பண்ணுறேன் முத்தம் கொடுங்க அப்படின்னாரா. அன்பு வந்து அழுக்கை அறியாது, அன்பு நாத்தத்தை உணராது. ஹல்லேலூயா. தெய்வீக காரியம் அப்படி தான் இருக்கு பாருங்க, கர்த்தர் நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே வந்து நம்மளை அணைக்கிறாரு, நம்மளை முத்தம் விடுகிறார். அவனை அவன் எத்தனையோ முத்தம் வாங்கினான் காசு கொடுத்து, ஆனால் எதுவுமே அவனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. இப்போ டேடியோடைய ஹக்கும் டேடியோடைய கிஸ்ஸும் தான் அவன் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தெய்வீக அரவணைப்பு
அநேகருக்கு இல்லாததுனால அவங்க எங்கேயோ ஒரு சிக்னஸ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி டேடியுடைய ஹக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. என் உங்களை அணைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறா, அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது, அவருடைய அரவணைப்பு உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும் பொழுது சுகம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். ஆமென். உங்களை விட்டு அந்த தனிமை உணர்வு, யாருமே இல்லைங்கிற அந்த எண்ணெல்லாம் உங்களை விட்டு போயிடும் பாருங்கள். கத்தர் அரவணைக்கிறவராக இருக்கிறார், முத்தமிடுகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆடை மற்றதெல்லாம் கொடுத்தார். உணவு தேவையை விட உணர்வு தேவை பிரதானமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. சாப்பாடு விருந்தெல்லாம் அப்புறம், முதல்ல உணர்வுகளில் ஒரு பெரிய தேவையோடு அவன் இருந்தான். அதனால தான் அவனை கட்டினார், அவனை அணைச்சார், அவனை முத்தமிட்டார். இதெல்லாத்தையும் அவர் பண்ணார் பாருங்க. உன்னதமானவரின் மறைவுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, உன்னதமானவரின் அது என்ன உன்னதமான மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்குது. நான் உங்களுடைய செட்டைகளின் கீழ், பைபிளில் ஃபுல்லாக இது இருக்குது பாருங்க. செட்டைன்னு சொல்லும்போது ஒரு கழுகு ஒரு கோழி தன் குஞ்சுகள் என்ன பண்ணுது, ஆனால் தேவன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் என் கையால் உன்னை அரவணைக்கிறேன். ஹல்லேலூயா. என் அரவணைப்பு கீழே வரும்பொழுது உனக்கு எந்த வியாதியும் நீங்குது, உனக்கு அங்கே சுகம் உண்டாகுது. ஹல்லேலூயா. நிறைய பேர் சில குழந்தைகள் சொல்லி நான் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், எங்கள் அம்மாக்கிட்ட போய் படுத்துக்கிடுவேன், எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு காய்ச்சல்லாம் போயிடும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக? சில நேரத்தில் அதாவது இது எந்த மாதிரி காய்ச்சல்னா, ரெண்டு மூணு குழந்தைங்க வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த குழந்தை தான் ஒதுக்கப்பட்டதாகவே நினச்சிக்கிட்டே இருக்கும், அதனாலே இது சிக்காயிடும். அதனால் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸில் வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் கவனிக்கணும். அந்த மூத்த குழந்தைக்கு இந்த இளைய குழந்தைங்க மேலே நிறைய காண்டாவது காரணமே இவங்க தான். ஏன்னா இவங்க வந்து இந்த குழந்தையே ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணிவிடுவாங்க, பார்த்துருவாங்க. அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, முன்னாடி நம்மளை தான் அரவணைப்பாங்க, முத்தம் விடுவாங்க, இப்போ பண்ணுறதே கிடையாதுன்னு ரொம்ப இதாக இருப்பாங்க. நீங்கள் அந்த நேரம் தான் போய் தூக்குவீங்க, அந்த நேரம் தான் போய் என்ன பண்ணுவீங்க. இது குழந்தைகளுக்குள்ளே கூட இருக்குது பாருங்கள், ரொம்ப ஆழமான காரியம். அப்போ பாருங்கள், ஏன்னா எல்லாருமே இந்த தொடுதல், இந்த அரவணைப்பை அவருடைய உள்ளம் தேடுகிறது பாருங்கள். மனித உறவுகளையும் சரி, தேவன் நமக்கு வச்சிருக்க உறவுகளையும் சரி, இந்த அரவணைப்பின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ஃப்ரெஷ் ரெவலேஷன் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த நாளில் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவருடைய நாமத்திற்கு மரியாதை செய்கிற உங்கள் மேல் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசு என்கிற புண்ணிய நாமத்திற்கு கீழாக வருகிற நீங்கள், இயேசு என்கிற வெளிப்படுத்தப்பட்ட நாமத்துக்கு கீழே வருகிற உங்களுடைய வாழ்க்கையில், ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா எந்த எதிர் சக்திகளும் இல்லை, எந்த எதிர் வல்லமைகளும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாதுகாப்புக்கு கீழே நீங்கள் வருகிறீர்கள், ஒரு பெரிய அரவணைப்புக்கு கீழே நீங்கள் வருகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த லோன்லினஸ் ஃபீலிங் தான் உங்கள் பிரச்சனையாக இருக்குன்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாங்க, அவர் தம் அரவணைப்பை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அரவணைப்பார், அவர் உங்களை முத்தமிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கத்தரை நோக்கி பாருங்கள், எல்லாரும் ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரம் வியாதிப்படுவதற்கு சில மன ரீதியான பிரச்சனைகள் காரணங்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களினுடைய அந்த 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 அன்பை பெற ஒரு பரிதாப உணர்வை உங்களுக்குள் காட்டிக்கொள்வதனாலே நீங்கள் நிறைய நேரம் வியாதிப்பட்டுருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் உங்கள் பிரச்சனைன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, அதுலேருந்து வெளியில் வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கிறது, உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. மாட்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவார். ஹல்லேலூயா. Glory, hallelujah, hallelujah.
ஹல்லேலூயா. உங்களை அணைக்கிற ஒரு தகப்பன், ஹல்லேலூயா. உங்களை முத்தமிடுகிற ஒரு தகப்பன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கின பொழுது அவர் அவர்களை அணைத்து கொண்டார். பேதுரு பிரசங்கம் பண்ணின போது தேவ ஆவியானவர் அங்கு இறங்கின பொழுது அவர்கள் தெய்வீக அரவணைப்புக்குள் சென்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஆவியானவர் உங்களை அரவணைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை தொடுகிறவராக இருக்கிறார். உங்கள் உளவியல் சிக்கல்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இளைய குமாரன் எத்தனையோ பெண்களின் முத்தங்களை தன் வாழ்வில் அனுபவித்தான். எத்தனையோ விபச்சார பெண்களுடைய தழுவுதலை அவன் அனுபவித்தான். எதுவும் அவனுடைய தாகங்களை தீர்க்கவில்லை. இறுதியில் தன் தகப்பனின் தழுவுதலை அவன் அனுபவித்தான். அவருடைய முத்தமிடுதலை அவன் அனுபவித்தான். அது மாத்திரமே தீர்வாக இருந்தது. ஹல்லேலூயா. உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் நன்றாயிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களில் முழு தேவைகள் சந்திக்கப்படுவதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த பகுதியிலும் குறைவாயில் இருக்கிறதை அவர் விரும்புகிறதில்லை. ஓ ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா அவருடைய வியாதி படுக்கைகள் மாறும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தனிமை உணர்வுகள் மாறுவதாக என்று நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்நாள் எல்லாம் தங்களை நேசிக்க யாருமே இல்லை. இந்த வியாதி படுக்கையில் யாராவது வந்து என்னை பார்க்கட்டும் என்கிற மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த வியாதி விலகட்டும் ராஜா. ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் அப்படி இருக்க மாட்டேன் என்கிற எண்ணங்கள் அவர்களுக்குள்ள உதயமாகட்டும் ராஜா. கர்த்தரின் வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறார். அவருடைய நாமத்திற்கு மரியாதை செய்கிற என் மேலே ஹல்லேலூயா ஆரோக்கியம், அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற எனக்கு ஆரோக்கியம் என்பது விளங்கட்டும் ராஜா. தெய்வீக சுகங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் மனங்களிலேயும் சரீரங்களிலேயும் வெளிப்படும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். மனம் சொஸ்தமடையட்டும் ராஜா. சொஸ்த மனம் உடல் எல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறது. உள்ளங்களில் இருக்கிற எல்லா காயங்கள் நீங்கி போகட்டும். எல்லா விதமான ஏக்கங்கள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. மன ரீதியான எல்லா சிக்கல்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எல்லா மன ரீதியா இருக்கிற காயங்கள் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக நான் பேசுகிறேன் ராஜா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்வை நீர் தொடுவதற்காக நன்றி. தொட்டு சுகமாக்குகிற தேவன், அப்படி செய்வதற்காக நன்றி. சுகத்தை மாத்திரமல்ல உணர்வு ரீதியான தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொருடைய ஏக்கங்களை நீர் திருப்தியாக்குகிறவர், ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற பரலோக தகப்பன், வாழ்க்கையில செயல்படுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஊழியம் செய்வீராக. பெரிய பலன்களை காணட்டும். தொடர்ந்து செல்லட்டும். விட்டு விடாதிருக்கட்டும். முன்னேறி செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென்.